அனைவருக்கும் வணக்கம் ஐயாவுக்கும் வணக்கம் அனைவர் அனைவருடைய சார்பாக ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாரும் இன்னைக்கு மார்னிங் ஐயாவோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்றோம். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஐயா நம்ம வீட்டுக்கு உள்ள வந்து பேசுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸோ இதுல நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், சிஸ்டத்துல வந்து கேள்வி கேட்டா போதும், ஐயா உங்க வீட்டுல வந்து உங்களுக்கே பதில் சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க, அங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் கீழே இருக்கு, அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணா இங்க தெரிஞ்சவுடனே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு. ஸோ இப்ப கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் சான்ஸை யூஸ் பண்ணுங்க. ஜீவமணி, நான் வந்து அந்த கேள்வி வந்திருக்கிற கேள்விக்கு போறேன். ஓகே. சோ அந்த அது ஸ்கிரீன்ல வந்த பிறகு நீங்க படிங்க. ஆ ஓகே சார். இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. நான் படிக்கட்டா? ஆ படிங்க சார். மதியழகன் கேட்டிருக்காங்க. அவங்க முதல் கேள்வி, உடல் எனும் சிறைக்குள் அடிமைப்பட்டு இருப்பது போல் தோன்றுகிறது, உடலை விட்டுவிட்டால் சுதந்திரம் கிடைக்குமா? இல்லை, மனித நிலையில் இருந்தபோது கிடைத்த சுதந்திரம் கூட அந்த நிலையில் இருக்காதா? மீண்டும் உடல் எடுப்பதுதான் அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழியா? இவங்க இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கடைசி இதை வாக்கியத்தை சொல்லுங்க. சொல்றேன், மீண்டும் உடல் எடுப்பதுதான் அங்கிருந்து தப்பிக்க ஒரே வழியா? உடல் இல்லாத, அதாவது இப்ப நம்ம உடல் இல்லைன்னு சொல்லி சொன்னா உண்மையிலேயே நம்ம சுதந்திரமா தான் இருக்கிறோம் அங்க. ஆனா அதே நேரத்துல என்ன சொன்னா, ஸ்பெசிபிக்கா ஏதாவது காரியங்கள் உடல் மூலமான காரியங்களை பண்ண முடியாது. நீங்க உடல் இல்லாம என்ன பண்ண முடியுமோ அதுதான் பண்ண முடியும். அதை நீங்க சுதந்திரமா பண்ணலாம். உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு யாருமே கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க சுதந்திரம் தான். பட் இருந்தாலும் உடல் மூலமா வேண்டிய தேவைகள், உடல் மூலமா உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் தேவைப்பட்டதுன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு காஃபி சாப்பிட்றதுல இன்ட்ரெஸ்ட், உடல் இருந்தா தான் காஃபி சாப்பிட முடியும். இல்லைன்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து அந்த சூட்சும சரீரத்துல இருந்துட்டு எவ்வளவுதான் காஃபி சாப்பிட்டாலும் அந்த உடல் மூலமா கிடைக்கிற ஒரு எண்ணுறையான ஒரு சென்சேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால எல்லாருமே வந்து அந்த இடத்துல நம்ம சுதந்திரமா இருந்தாலும் கூட ஒரு சில நம்ம இதுல பழகிட்டோம், நம்ம உடல் மூலமான அனுபவங்களிலே பழகிட்டோம். இனி கேள்வி வச்சிடலாம். நீ வேற யாராவது பண்ணிருக்கீங்க? பேசலாம்யா. ஒருத்தர் ரெட்மி அப்படிங்கிறவர் மத்தியில வந்து அன்மீட் ஆகி அவர் பேச ஆரம்பிச்சாரு, அதனால நீங்க பேசலாம். அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, நமக்கு அந்த அனுபவம் வேணும்னா அந்த அனுபவம் இல்லாதது வந்து நமக்கு ஒரு ஒரு தடையா இருக்கிற மாதிரி தெரியும். உண்மையிலே நம்முடைய சுதந்திரம் அங்க நீங்க சூட்சும சரீரத்துல சுதந்திரமா தான் இருக்கிறோம், நமக்கு எந்த இதுவுமே கிடையாது. ஆனா நமக்கு ஒரு தேவை இருந்ததுன்னு சொன்னா அந்த தேவை நிறைவு பண்ணாதது ஒரு இன்கம்ப்ளீட்னஸ் தான் நமக்கு ஃபீல் பண்ண வைக்கும். அதனால நிறைய பேர் வந்து அந்த உடலுக்குள்ள நுழையிறதுக்கு விருப்பப்படுவாங்க. இப்ப சொல்ல போனா பிறவியே வேண்டான்னு சொல்றவங்க கூட, இப்ப நம்ம உடல்ல இருக்கும் பொழுது பிறவியே வேண்டான்னு சொல்லுவாங்க, பிறகு உடலை விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எனக்கு பிறவி வேணும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அந்த உடல் ரீதியான அனுபவங்கள் தேவைப்படுறதுனால அந்த அவங்க ஸ்டாண்ட் மாறிடுது. அதனால நீங்க அதை நம்ம உடல் தேவையா தேவையில்லையாங்கிறது நாம தான் முடிவு பண்ணணும். உடல் தேவைன்னு சொல்லி உடலுக்குள்ள வந்தோம்னு சொன்னா சில நெறிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நாம அங்க நீங்க உடலை விட்டு கடந்து போயிருச்சீங்கன்னா அந்த நெறிமுறைகள் கிடையாது, நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம அனுபவம் சார்ந்து நம்ம உடலை விரும்புறோம். அனுபவம் விரும்புறவங்களுக்கு எல்லாம் உடல் கொடுக்கப்படும். ஆனா என்ன உடல் கிடைக்கும் எல்லாம் சொல்ல முடியாது.
அது நம்முடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி உடல் அமையும். நம்ம மனித உடல் தான் கிடைக்கணும்னு கூட சொல்ல முடியாது. என்ன என்ன உடல் ஒன்றும் கிடைக்கலாம், அது கர்மாவுக்கு தகுந்த உடல் கிடைக்கும். ஆனா உண்மையில உடலுக்குள்ள வரும் பொழுது ஒரு கட்டுப்பாடு தான், ஒரு கட்டு தான் அது. ஐயாட்ட கேள்வி கேட்க விரும்புறவங்க, ஐயாட்ட பேச விரும்புறவங்க, ஹேண்ட்ஸ் ரைஸ், அந்த ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க, அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஐயா அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதை இப்ப படிக்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, பிரம்ம நிலையை அடைந்த ஒருவருக்கு உங்களை போல பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, இந்த உலகம் ஒரு கனவு என்று தெரிய வரும்போது அந்த கனவில் அல்லல் படும் எங்களை போன்றவர்களுக்கு நீ வருந்தாதே, இது வெறும் கனவுதான், இதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று சொல்லாமல், வாழ்க்கைக்கு எதற்கு முக்கியத்துவம் அளிக்கிறீர்கள் ஐயா, அந்த கனவில் இருந்து எங்களை எப்போது எழுப்புவீர்கள் ஐயா? அது இப்ப நாம வந்து இந்த உலகம்தான் உண்மையானதுன்னு சொல்லி நம்பி நாம வந்துட்டோம். அதனால நீங்க வந்தது தப்பு கிடையாது. இப்ப ஏதோ நல்வரவு நேர போட்டிருக்கீங்க, அதனால நல்வரவாடுங்க. உலகத்துக்கு வந்தது நல்ல வரவு தான் அது, அதுல ஒன்றும் தப்பான முடிவே எடுக்க வேண்டாம். அதனால அது வந்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும்ங்கிறதுதான் முக்கியமுடைய. நம்ம பழையபடியுமே, ஏன்னா நம்ம வந்து பழையபடியுமே நம்ம வந்து இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு நீங்க பழைய நிலைக்கே போயிட்டீங்கன்னு சொன்னா இப்படி அங்க போனாலும் பழையபடி இங்க வரணும்னுட்டு நமக்கு தோணிட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்த இடத்துல நீங்க வந்த வாழ்க்கையை நல்லா வாழ்னீங்கன்னு சொன்னா நீங்க இங்க இருந்தாலும் நல்லா இருக்கலாம், அங்க இருந்தாலும் நல்லா இருக்கலாம். மொத்தத்துல எல்லாமே நம்ம மனசுதான் நமக்கு டிசைட் பண்ணணும். அது நம்ம மனது வந்து சுதந்திரமா இருந்துட்டுன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும், இந்த உலகத்துல இருந்தாலும் நல்லா இருப்பீங்க, உலகத்துக்கு கடந்து போனாலும் நல்லா இருப்பீங்க. மனசுல சுதந்திரமாயிருங்க, அதுதான் வந்து எப்பவும் ஒரு சாஸ்வதமான ஒரு ஒரு தீர்வு. அதுதான் கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ், அந்த ப்ரொவிஷனை யூஸ் பண்ணுங்க. இப்போ வி சந்திரசேகர் அவங்க விரும்புறாங்க, அவங்கள அன்மியூட் பண்றாங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். வீடியோ ஆன் பண்ண முடிஞ்சா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி முடியுங்களா? என்னங்க வீடியோவா? ஆ அது வசதி இல்லன்னா பரவாயில்ல, நீங்க பேசலாம். சரி சார், நான் அப்படியே பேசுறேன் சார். பேசுங்க சார். சமீபத்துல ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை துணைவியார், என்னோட 13 வயசு சிறியவங்க, மார்பு புற்று நோயினால ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இறந்துட்டாங்க. அவங்கள வந்து ஆரம்பத்துல அவங்களுக்கு அந்த கீமோ தெரப்பி பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க தான் ஆல்டர்னேட் மெடிசன் போகணும்னு சொன்னாங்க. அவங்க விருப்பப்படி ஆல்டர்னேட் மெடிசன் சித்தால வந்து ஏற்கனவே வெற்றி கண்ட ஒரு சித்த மருத்துவர்கிட்ட எல்லாம் காமிச்சோம், அவங்க உள்ள பரவாம தடுத்தாங்க. இவங்களுக்கு வந்தது ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரவக்கூடிய ஒரு மார்பு புற்று நோய். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மார்பு வெளியில வந்து வித்தியாசம் தெரியாதுங்க. அதனால அது வந்து நல்ல செல்கள்ல வந்து இந்த ஹீமோகுளோபின் சொல்லக்கூடிய அந்த சிவப்பணுக்கள் எல்லாம் போட்டு குறைச்சு அது ரொம்ப 3 வந்துருச்சு. அப்பனால படுத்த படுக்க ஆயிட்டாங்க. சோ ரத்தம் ஏத்தினாதான் பிழைப்பான்னு சொல்லி சொல்ல விட்டோம்னா, ரத்தம் ஏத்துறதுக்கு கையெழுத்து கேட்டாங்க, அனுமதி கொடுத்தோன்னா ரத்தம் ஏத்தும் பொழுது ரத்தம் பிளட் டிரான்ஸ்மிஷன் காம்ப்ளிகேட் ஆகி அவங்களுக்கு எல்லா உறுப்புகளும் ஃபெயிலியர் ஆகி மூச்சு திணறல் வந்து அதுக்கப்புறம் ஐசியூல வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் ரத்த ஏத்தணும்னு சொல்லி இப்படியே சொல்லி கடைசியில மரணம் ஆயிட்டாங்க. இதுல எங்க உறவினர்கள் கூட என்ன சொல்லிட்டாங்க, நீங்க ஆரம்பத்திலேயே அடையாறு போயிருந்தா பண்ணிருக்கலாம், இங்க போயிருந்தா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க தான் என் பொண்ணை கொண்டுட்டீங்கன்னு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதாங்க. எனக்கு வந்து மனசு ரொம்ப வேதனையா இருக்குங்க. அவங்க அவங்க விருப்பப்படிதான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இப்பவும் நான் அவங்கள வந்து நினைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அவங்களுடைய சூட்சும சரீரத்துல என் கூட உரையாடுவாங்களா, இங்க வருவாங்களா,
என்னன்னு. பட் எனக்கு வந்து எப்படி அவங்கள்ட்ட அவங்க இறந்தவங்க வந்து வாழணும்னு விரும்பினாங்க. அவங்க 44 வயசு தான் அவங்களுக்கு, மூணு குழந்தைகளுக்கு 20-25 வயசு, மூணு குழந்தைங்க எனக்கு இருக்கு. நான் வந்து பிஎஸ்என்எல்ல இருந்து ஓய்வு பெற்றுட்டேன். அவங்க எல்ஐசியில பணியாட்டிட்டு இருந்தாங்க. அவங்க மரண அடையணும்னு நான் மனசார நினைச்சதே இல்ல சித்தங்கயா. என்னோட 13 வயசு சின்னவங்க போது நிச்சயமா எனக்கு பிறகுதான் அவங்க இறப்பாங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன். மரணம் வந்துருச்சு, நம்ம ஒண்ணும் தவிர்க்க முடியாதுன்னு நல்லா தெரியுது. ஆனா உறவுக்காரங்கள்லாம் அவங்க அவங்கள சேர்ந்தவங்க எல்லாம் என்ன வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் சொல்றதுனால இந்த மனதுல அந்த பாரம் இருந்துகிட்டே இருக்குங்கய்யா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க தான் இதை எப்படி நான் இதுல இருந்து மீண்டு வர்றதுன்னு சொல்லணும். அதாவது நீங்க நம்ம நூல்களை கொஞ்சம் படிங்க, படிச்சீங்கனாலே உங்களுக்கே தீர்வு கிடைக்கும். இதுல கிரக்ஸ் என்னன்னு சொல்லி சொன்னா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, முடிஞ்சதுல வந்து சரியானதா தப்பானதாங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கேட்க கூடாது. முடிஞ்சு போச்சு ரைட்னு சொல்லி முடிச்சுக்கிட்டதுதான். இப்ப நீங்க இதே மாதிரி சிமிலர் சம்பவம் வந்து என்னுடைய லைஃப்ல கூட ஏற்பட்டிருக்கு. என்னுடைய மனைவி இதே மாதிரிதான், கேன்சர் அட்டாக்கு. அவங்களும் இதே மாதிரி அப்பர் லெவலில்தான் வச்சு பார்த்தோம். ஹீமோதெரபி எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த ஒரு ஒரு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு அடுத்தாப்புல ஒரு பீரியடுக்கு அப்புறம் எப்படி நீங்க வந்தா போதும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கோர்ஸும் முடிஞ்சிட்டு செகண்ட் கோர்ஸ் போற வரைக்கும் இடையில கேப்ல நம்ம வீட்டுல இருந்து நம்மளை சரியா பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி பக்கத்துல உள்ள ஒரு நர்சிங் ஹோம்ல கொண்டு ஒரு அவங்க மெயின்டைன் பண்றதுக்காக ஒரு நர்சிங் ஹோம்ல சேர்த்தோம். ஆனா அந்த நர்சிங் ஹோம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மெடிசின் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து என்ன ஒண்ணு பண்ணி அவன் வீட்டை வீட்டம்மா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சொல்ல போனா அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்னால க்ளோஸ் ஆனதுதான் அது. அந்த மாதிரி நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதனால நீங்க அந்த அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, ஒரு கடைசியில தப்பாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்தவருமே, ஏன்னா தப்பா ஒருத்தர் கொல்லணும்னு நினைச்சு யாரும் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவங்களும் ஏதோ ஒரு வகையில நல்லது செஞ்சுதான் செஞ்சிருப்பாங்க. அதனால தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்தவட்டே கை குலுக்கிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க உங்களால் முடிஞ்ச நல்லது செஞ்சீங்க நீ சொல்லி கை குலுக்கிட்டு தான் நாங்க பாடி எல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அதனால அதான் முடிஞ்சு போனதா எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படி செஞ்சிருக்கலாமே நினைச்சீங்கன்னு சொன்னா, அது உங்களை நீங்களே டார்ச்சர் பண்ணிக்கிடுறோமா தான். அதனால உங்களை டார்ச்சர் பண்ணாதவங்க, ஏன்னா அடுத்தவங்க வந்து உங்களை பத்தி தெரியாது. அதனால அடுத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்றேன்னு நினைச்சு உங்களை டீஸ் பண்ணி உங்களை வந்து புண்ணாக்கி வச்சிருவாங்க. அதனால நீங்க அடுத்தவங்களோட வார்த்தைகளை எடுக்காதுங்க. நீங்க அடுத்தவங்க வச்சிருந்தாலும் அடுத்தவங்க வந்து அவங்க அன்புனாலதான் சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சு உங்களை வந்து புண்ணாக்கி விட்டுறாங்க. அதனால நீங்க அடுத்தவங்களும் குறை சொல்ல வேண்டாம். நீங்க உங்களை பொறுத்தளவு என்னன்னு சொல்லி சொன்னா, முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சது, அடுத்தது என்ன செய்யணும்ங்கிறதுல நீங்க அத பாருங்க. பார்த்துட்டு நீங்க அதை இது பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, செய்ய வேண்டியதுல உங்க கவனம் செலுத்த முடியும், முடிஞ்சு போனதுல உங்க கவனம் இருக்கக்கூடாது. அதுல ஏதாவது ஒரு பாடம் படிச்சுக்கிட முடிஞ்சதுன்னா படிச்சுக்கிடுங்க. மற்றபடி நீங்க அதை பத்தி ஒரி பண்ணி இப்படி செஞ்சிருக்கலாமா அப்படி செஞ்சிருக்கலாமேன்ட்டு எல்லாம் ஒன்று நினைக்க வேண்டாம். சிலது வந்து நம்ம விதி கர்மா அப்படி இப்படிலாம் சிலது எல்லாம் இருக்குது. அதனால அதுகள்னாலையும் சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம். அதனால எதுவா இருந்தாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதுன்னு முடிவுக்கு வந்துருங்க. அத பத்தி ரொம்ப போட்டு யோசிக்காது. அவங்க சூட்சும சரீரத்தோட இன்னும் எங்க வீட்டுல எங்க பக்கத்துல தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன் சார். அது வந்து உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அவங்க வந்து இன்னொரு 10 வருஷமா அது வாழணும்னு எதிர்பார்த்தாங்க. அதாவது நீங்க அவங்கள வந்து அவங்க இருப்பாங்கன்னு இருந்தாலும் கூட, என்னமோ அவங்களுக்கு அவங்களுடைய முடிவுக்கு நீங்க விட்டுறணும் மொழிய, நீங்க அவங்களுக்கு ஏதோ வகையிலையும் நீங்க இது பண்ணக்கூடாது. இவரோ வருஷத்துல ஒரு தடவை நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க, அவங்க நினைவு நினைச்சு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிடுங்க. நீங்க அத என்னமோ அவங்கள வந்து முடிஞ்ச அளவுல மறந்துடுறதுதான் நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அவங்க மறந்துடுறதுதான் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குற மாதிரி. ஏன்னா அவங்களுக்குன்னு சொல்லி நம்ம அடுத்த லைஃப்க்கு அவங்க போவாங்க. அடுத்த லைஃப்க்கு போறதுக்கு நீங்க அவங்கள வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அவங்க அடுத்த லைஃப்க்கு போக முடியாம கூட சஃபர் பண்ணலாம். அதனால ஏதோ ஒரு வகையில அவங்க அடுத்த லைஃபுக்கு போட்டோம். நீங்க வருஷத்துக்கு கூட நினைக்கிறதோட அவங்க கடமையை முடிச்சுக்கிடுங்க. அதுக்கு மேல நீங்க தேவையில்லாம நினைக்கலாம். சரிங்க, நன்றி. வெங்கடேஷன் நைஜீரியா அவங்க பேச விரும்புறாங்க. வெங்கடேஷன் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயாட்ட பேசலாம்.
ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஐயா ஆ நல்லா இருக்கோம் சரிங்க ஐயா ஐயா கிட்ட ஒரு இது ஜெனரலான கேள்விதான் இப்ப எனக்குள்ள வர கேள்வி எல்லாமே எல்லாருக்கும் உள்ள பொதுவா உள்ள கேள்வியை தான் வருதுங்க எனக்கு என்னன்னா ஆர்ட் ஆஃப் லிசனிங் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துச்சு ஐயா கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு எல்லாருமே இன்னைக்கு என்னன்னா வெர்பல் கம்யூனிகேஷன் மூலமா தான் நம்ம இன்ஃபர்மேஷனை நம்ம உணர்ந்த செய்திகளை புக்கு மூலமாவோ இல்ல வார்த்தை மூலமாவோ நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்ட் ஆஃப் லிசனிங்ல ஏதோ ஒரு நம்ம எல்லாருமே ஒரு பேசிக் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சுதான் நம்ம எல்லாருமே கேட்கிறோம் அது அது ஆர்ட் ஆஃப் லிசனிங்கா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இல்லை ஸோ ஆர்ட் ஆஃப் லிசனிங்னா உண்மையிலேயே நம்ம எப்படி கேட்கணும் ஐயா ஒருத்தர் ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் ஏன்னா அந்த ஆர்ட் ஆஃப் லிசனிங் மூலமாவே நம்ம அந்த ஏதோ ஒரு ரகசியம் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஆர்ட் ஆஃப் லிசனிங்ல ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா ஏன்னா நம்ம எல்லாருமே பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே கேட்கறோம் ஸோ அதனால வந்து நம்ம அடுத்தவங்க என்ன சொல்ல வராங்க என்ன கன்வே பண்ண வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு வந்து சரியா கிடைக்கிறது இல்லை மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா நிறைய தடவை நானும் அப்படி பார்த்துருக்கேன் யாராவது பேசுனாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க நம்ம என்ன பண்றோம் நம்ம பேக்ரவுண்டை வச்சு நம்ம கேட்கறோமா இல்லை அவங்க சொல்றதை உண்மையிலேயே நம்ம கேட்கறோமா ஏன்னா உண்மையிலேயே கேட்கறதுங்கிறது தான் ஆர்ட் ஆஃப் லிசனிங் மாதிரி ஃபீல் பண்றேன் ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஒரு அவங்களுடைய யோசனை சொல்லுங்கய்யா பொதுவாக ஜே கே தான் அந்த இதை சொல்லுவாரு ஆர்ட் ஆஃப் லிசனிங்கிறத அவர் தான் ரொம்ப பிரதானப்படுத்துவார் இப்போ நமக்கு வந்து ஆர்ட் ஆஃப் லிசனிங் எல்லாம் நம்ம அதை ஒரு கலையெல்லாம் நீங்க டெவலப் பண்ண வேண்டாம் நீங்க வந்து இங்க நமக்கு மெயினானு சொன்னா நீங்க உங்களை வந்து லாக் பண்ணாதபடி உங்களை லாக் பண்றீங்கன்னு கேக்குதா கேக்குதுங்க சார் கேக்குதுங்க அதனால அதாவது நம்மளை லாக் பண்றதுன்றது வந்து நாம சில எதையோ ஒண்ணு வச்சுக்கிட்டு நாம இப்படி இருக்கணும் அப்படி இருக்க கூடாதுங்கிற மாதிரி நீங்க 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 லிசன் பண்றது கூட நீங்க இப்படி லிசன் பண்ணணும் அப்படி லிசன் பண்ணணும்னு நினைச்சாலே அது கூட உங்களை லாக் பண்ற மாதிரி ஆயிரும் அதனால வந்து அத நேச்சுரலா இருக்கட்டும் அது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தேவை இருந்ததுன்னு சொன்னா உங்களுக்கு அதுல ரீசன் பண்ணுவீங்க தேவையில்லைன்னு சொல்லி சொன்னா யாரு என்ன சொன்னாலும் உங்க காதுல ஏறாது அது அது பாட்டு கிராஸ் பண்ணி போயிடும் அதனால உங்க தேவைதான் உங்ககிட்ட லிசனிங்க டிசைட் பண்ணுது அதனால அது ஒரு பெரிய மேட்டராகவே எடுக்க வேண்டாம் மெயினா என்னன்னு சொல்லி சொன்னா நாம எங்கேயுமே லாக் ஆகாம நம்மளை பாத்துக்கிட்டதுதான் பிரதானமான கடமை அது ஒவ்வொருத்தருக்கும் உள்ள முதல் கடமை அதுதான் உங்களை நீங்க லாக் பண்ணாதுங்க நீங்க சுதந்திரமா இருங்க லாக்குன்னு சொன்னாலே ஏதாவது ஒரு நேரத்துல ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகிடும் நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் நம்மள அறியாமலே நம்மள லாக் பண்ணிடுவோம் அந்த லாக் பண்றதுல இருந்து நீங்க விடுபட்டுட்டே இருக்கணும் அது விடுபடுறதுமே கூட மூமெண்ட் பை மூமெண்ட் நீங்க விடுபட வேண்டிய நிலைதான் இருக்குது அதனால உங்களை நீங்க நேச்சுரலா வச்சுக்கிடுறதுக்கு பாருங்க நீங்க நேச்சுரலா ஆயிட்டீங்கன்னு சொன்னாலே உங்க லாக்கு போயிட்டுதுன்னு சொன்னாலே இப்ப நீங்க சுதந்திரமாயிடுறீங்க நீங்க சுதந்திரமாகும் பொழுது எல்லாமே ஈஸி ஆயிருது உலகமே ஈஸி ஆயிருது நீங்க அது ஒரு லிசனிங்கா கூட பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடா இஷ்யூ ஆக்க வேண்டாம் எல்லாமே உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா லிசன் பண்ணுவீங்க அதை போய் நம்ம ஒரு ப்ராசஸ் மாதிரி எல்லாம் எடுத்து பண்ணணும்னு அவசியம் நல்லதுங்கய்யா இன்னொரு கேள்வி இருக்குங்கய்யா இது இப்போ இந்த கேள்வி வந்து ஐயா ஏற்கனவே ஒருத்தர் பேசினாரு கேன்சரை பத்தி அது சம்பந்தமான உடம்பு ரிலேட்டடான விஷயங்கய்யா எல்லாருமே இன்னைக்கு நம்ம நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்காக எத்தனையோ விதமான மருத்துவம் எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கிறோம் கொஞ்ச நாளா வந்து இந்த நிறைய தொடர்பு ஏற்பட்டது சோ அவங்களுடைய புத்தகங்கள்லாம் படிக்கும் போது ஒரு தெளிவான ஒரு உணர்வு ஒரு தெளிவு இதெல்லாம் கிடைச்சதுங்கய்யா எப்படின்னா நம்ம உடம்ப படைச்ச சக்தி அது எதுவும் அனரக்கிட்ட இருக்கட்டீங்க அது இறைவன் சொல்லுவாங்க இயற்கைன்னு சொல்றாங்க எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் ஆனா உண்மையான ஒரு விஷயமா என்ன இருக்கு அப்படின்னா இந்த உடம்ப படைச்சது இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு அதுதான் நம்ம உடம்ப இயக்கிக்கிட்டு இருக்கு இந்த உணர்வை ஏன் நம்மளால புரிஞ்சிக்க முடியலங்க என்னைக்கு மனசை பத்தி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் இந்த உடம்ப படைச்சது இந்த உடம்புதான் உடம்பு படைச்சதுதான் இந்த உடம்பை இயக்கிக்கிட்டு இருக்கு ஸோ அந்த அந்த அதுதான் வந்து இந்த உடம்ப சரி பண்ண முடியும் இந்த உலகத்துல எந்த மருத்துவத்தாலையும் முடியாது அப்படிங்கிற ஒரு இந்த ஒரு இந்த பேசிக்கான ஏன்னா நானும் ஆரம்ப உடனே நான் வந்து இந்த விஷயத்த உணர்ந்துக்க முடிய உணர்ந்துக்கலங்கய்யா எல்லாரும் மாதிரியும் சாதாரணமா தான் இருந்தோம் எல்லாம் மருந்து மாத்திரம்லாம் எடுத்து சாப்பிட்டாதான் உடம்பு சரியாகும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் இருந்துட்டு இருந்தேன் ஏதோ ஒரு திடீருங்கிற ஒரு உணர்வு பல பேரோட தொடர்பு ஏற்பட்டதுனால நல்ல இந்த உடம்பு சம்பந்தமானவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டு ஸோ இந்த உடம்பு பத்தின ஒரு தெளிவு நம்ம தெரிஞ்சுக்கணும்
இந்த உடம்பு நம்ம பிறந்ததுல இருந்து கடைசி மூமெண்ட் வரலையும் நம்மளோட தான், இந்த உடம்போட தான் நம்ம இருக்க போறோம். சோ இந்த உடம்ப தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வேற என்ன இருக்கு? இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறோம், அதே சமயத்துல இந்த உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கலன்னா அதுல ஒரு மீனிங்கே இல்ல அப்படிங்கும் போது, அதுல ஒரு ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆகி என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணும்போது ஒரு தெல்ல தெளிவான ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருங்கய்யா. நம்ம உடம்பு அதாவது இன்னட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாருமே பயன்படுத்துறாங்க, நான் ஆங்கிலத்துல தேடும் போது அந்த விஷயம் கிடைச்சிருங்கய்யா. சோ இது வந்து இயற்கை நமக்கு கொடுத்தது, அதாவது இயற்கைன்னு சொல்றாங்க, இயற்கை நமக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த உடம்பு அந்த இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம உடம்பை இயக்குற ஒரு இயக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாராலும் இயக்க முடியாது. இந்த ஒரு பேசிக்கான விஷயங்களை நம்ம ஏன் தெரிஞ்சிக்க மிஸ் பண்றாங்க, யார் மிஸ் பண்ணிட்டோம். சோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஐயாவே ஒரு இடத்துல சொல்லியிருக்கீங்க, உடம்பு தன்னைத்தானே சரிப்படுத்திக்கும். வலிங்கிறது வந்து தன்னோட இந்த உடம்பல வந்து சரி பண்றதுக்காக வர்றது தான், அதனால அதை ஏத்துக்கோங்க அப்படிங்கும் போது ரொம்ப தெளிவான விஷயமா தான் இருக்கு. ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, ஏன்னா இது மனசுக்கும் உடம்பு ஏன்னா ரெண்டுமே சம்மந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடம்ப உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்கய்யா. மார்னிங் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரலையும் பல விதமான செலவுகள் பண்றோம், அதே மாதிரி பல பேர்கிட்ட போறோம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா, ஏன்னா இது இந்த உலகத்துக்கே தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கு. பல பேர் பல விதமா முயற்சி பண்றாங்க, உண்மையை உணர்ந்தவங்க எல்லாருமே வெளியில வந்து சொல்றாங்க, உடம்ப நீங்க வந்து உணர்ந்துக்கோங்க, மருத்துவத்தை விட உடம்பு ஹீலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லாரும் பயன்படுத்துறாங்கய்யா. இந்த ஹீலிங்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இப்ப இது வந்து இதுல சில இப்ப நான் அதுல நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, அதனால நம்ம எந்த துறையில நம்ம எக்ஸ்பர்ட்டா அதுலதான் நம்ம கருத்துக்கள் சொல்ல முடியும். இப்போ நாம வந்து இப்போ அதே நேரத்தில் இப்போ நாம வந்து நம்ம யோக சீச்சன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறோம், எந்த அளவுக்கு அது எனக்கு பயன்பட்டுதோ அதை மட்டும் அதில் நம்ம தெரிவிச்சிருக்கிறோம். நீங்கள் விருப்பப்படுறவங்க அந்த நூலை நீங்கள் படிச்சுங்க, சின்ன புக்லெட்டு தான் அது, அந்த நூலை படிச்சுக்கிடுங்க. படிச்சுக்கிட்டு அதில் என்ன உங்களுக்கு பண்ண முடியுமோ அல்லது அது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஆராய்ச்சி வேணும்னா நீங்கள் என்ன ஆராய்ச்சியை தொடங்குதுங்க. ஏன்னா அதில் நானே வந்து அதில் ஒரு முழுமையான ஒரு செய்தியோட கொடுக்கல அதில், அதுலயுமே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். நமக்கு இது நம்ம ஃபீல்டுங்கிறது ஞானம் லிபரேஷன் தான் நம்ம ஃபீல்டு. இதுல நம்ம வந்து ஏ டு செட் நம்மளால சொல்ல முடியும், அதனால எது நமக்கு பூரணமா தெரியுமோ அந்த பூரணமா தெரிஞ்சதுல மட்டும்தான் நம்ம ஒரு முழுமையான கருத்தை நம்ம வைக்க முடியும். இதெல்லாம் நம்ம ஒரு அறகுறையா ஏதாவது சொல்லி நம்ம எங்கேயாவது மிஸ்லீட் பண்ணிடக்கூடாது. அதனால அதுல பூர்ணமான ஒரு தகவல் கொடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்ககிட்ட நீங்க அதுல ப்ரொசீட் பண்ணி நான் எந்த அளவுக்கு உதவியா இருக்கோ அதை மட்டும் எடுத்து. ரொம்ப நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா, சரி நல்லதுங்க. வேற யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? மதிய அழகன் முக்தி அடைய வேண்டும் என்றால் மனிதனாக பிறக்க வேண்டுமா? முக்தி என்பது இறப்புக்கு பின்பு சூன்யத்துக்குள் நுழைவதா ஐயா? அதாவது முக்திங்கிறது வந்து ஒரு ஸ்டேட்டே கிடையாது, அதாவது நம்ம மனதினுடைய இயக்கம் வந்து சுதந்திரமா இருக்கிறதா நம்ம முக்தின்னு சொல்றோம். நம்ம முக்திக்கு வேற ஏதாவது விளக்கம் கொடுத்தோம்னா அந்த முக்தி நம்ம பேசுறது இல்ல. அது நாம முக்தின்னு சொல்லி எதை பேசுறோம்னு சொன்னா மனசு சுதந்திரமா இருக்கிறதா நம்ம முக்தின்னு சொல்றோம். அந்த முக்தி அடைஞ்சதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி சொன்னா அது மட்டுமே போதுங்கிற ஒரு இது வந்துடும். ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொன்னா முக்தி அடைஞ்சதுனால நம்ம வாழ்க்கையெல்லாம் நின்று போகாது, நீங்க வாழ்க்கையும் வாழலாம். இந்த முக்தி நிலையில இருந்தே நம்முடைய மனதினுடைய இயக்கத்தை நம்ம வச்சுக்கிடலாம், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். இப்போ இந்த பொதுவாக வந்து சிறு தெய்வங்கள்னுட்டு சொல்லும் பொழுது அவங்க கூட ஏதோ ஒரு ஸ்டேட் ஆஃப் ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றதுங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்களை சொல்றதை, மற்றபடி நம்ம சொல்றதெல்லாம் ஏதோ கேள்விப்பட்டு படிச்சதுகளை வச்சு சொல்றதுதான். அதனால அவங்க சொல்லும் பொழுது அவங்களுமே வந்து ஏதோ ஒரு சில ஒரு சின்ன பவர்ஸோட இருக்கிறவங்க எல்லாமே அவங்களோட முக்தி அடையாத நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க முக்தி அடையணும்னு சொன்னா மனிதனா பிறந்துதான் முக்தி அடையணுங்கிற மாதிரிதான் அவங்கள பத்தி டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால அது பத்தி நீங்க வேற யார்ட்டையும் கூட அல்லது வேற ஏதாவது நூல்களை ரெஃபர் பண்ணணும்னா பண்ணிக்கிடுங்க. இப்ப நமக்கு என்னன்னு சொன்னா நாம எப்படி முக்தி அடைகிறது,
அப்படிங்கிறது நம்மளோட நேரடி தொடர்புள்ள விஷயம். அது அவங்க எல்லாம் எப்படி முக்தி அடைகிறாங்கிறதெல்லாம் நமக்கு நேரடி தொடர்புள்ள இல்ல அது. அதனால அதை நம்ம யாரோ சொல்றத வச்சோ சாஸ்திரங்கள் சொல்றத வச்சோ ஒரு முடிவுக்கு வரலாம். நமக்கு நிதர்சனமா தெரிஞ்சிருது நாம வெரிஃபை பண்றது என்னன்னு சொல்லிங்கன்னா, நாம முக்தியில இருக்கிறோமா, முக்தி அடைகிறதுக்கு என்ன பண்ணணும், முக்தி அடைஞ்சா நமக்கு என்னெல்லாம் ஏற்படும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது நமக்கு நாமளையே அது ப்ராக்டிக்கலா இருக்கும், ரியலாகவும் இருக்கும். அது மற்றதெல்லாம் நமக்கு வந்து அது உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், எப்படி நம்ம வெரிஃபை பண்றது. இப்போ நமக்கு நாமளே முக்தி அடைகிறதுங்கிறது நாம நாமளே பார்த்துக்கலாம், நமக்கு நாமளே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம், அது உண்மை வந்து நமக்கே பயன்படும். அதனால நம்ம நம்ம லெவல்லே நான் நின்றுடுறது தான் நான் சிறப்புன்னு நினைக்கிறேன். மேட்டூர் சங்கர் அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க ஐயா கிட்ட பேசலாம். வீடியோ ஆன் பண்ண சக்கர் வாங்க வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா இப்ப நீங்க இந்த சொன்ன அந்த ஒரு பதிலோட தொடர்ச்சி ஒரு சின்ன கேள்விங்க. இப்ப நம்ம பல இதுல பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா உங்களுடைய இந்த வேதாந்தம் புக்களோட சொல்லியிருப்பீங்க, அந்த நான்கு நிலைகள் பத்தி சொல்லிருப்பீங்க. முதல் வந்து அறியும் அறிவானது, அது வந்து எந்த ஒரு விதமான சுதந்திரமும் அதுக்கு தேவையில்லை. அடுத்தது புலன் வழியான காட்சி, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்கும் எந்த விதமான சுதந்திரமும் தேவையில்லை. அதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அந்த அறிவுன்ற ஒரு விஷயத்துலதான் வந்து அது வந்து ஒரு கற்பனையால், ரெண்டாவது வந்து ஒரு கனவுகளால் கட்டப்பட்ட கோட்டை. அதுதான் வந்து உண்மையிலே வந்து அங்கதான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பிரிச்சு நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம பாக்குறோம். அதனால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வுகள், அந்த உணர்ச்சிகள், இந்த ரெண்டு ஏரியாவிலதான் விடுதலை தேவைப்படுதுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த ரெண்டு இதுலயுமே வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா அந்த அறிவு அப்படின்றது வந்து ஏற்கனவே நம்ம சேகரிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்கள் தான் தொகுப்புங்க. அதுல உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா வந்து இந்த பீரியட்ல நம்ம சேகரிச்சு வச்சுக்கலாம் இருக்கலாம், அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் மூலமா வந்த விஷயங்கள், ரெண்டாவது பூர்வ போன பிறவியில இருந்தது கூட இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம அதையும் சேர்த்து வச்சு கூட நம்ம வந்துருப்போம் நம்ம. அப்ப உண்மையிலே வந்து அறிவு தான் வந்து உண்மையிலே வந்து நமக்கு தடையாவும் இருக்குது, அதே அறிவு தான் வந்து எனக்கு விடுதலையும் வேணும்னு கேக்குது. அப்ப உண்மையிலே நீங்க சொன்ன அந்த ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா வந்து அந்த கயிறை வந்து நம்ம வந்து பாக்குறோம், அந்த கயிறுல வந்து ஆக்சுவலா வந்து அந்த பாம்பை ஏத்தி வச்சிடறோம். அப்ப அந்த உதாரணத்துல உண்மையிலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்மாவை ஆன்மாவா பாக்கணும். அப்ப ஜீவன் அப்படின்றதும் உண்மையிலே வந்து இல்லாத விஷயம். அப்ப அந்த ஜீவன் வந்து விடுதலை அடைகிறது கிடையாது, ஜீவனே ஜீவனில இருந்து விடுதலை அடைகிறதா முக்தி விடுதலை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்ப உண்மையிலே வந்து இந்த முரண்பாடான ஒரு இதுல பாத்தீங்கன்னா அறிவு தான் உண்மையிலேயே வந்து சேகரிச்சு வச்சிருக்கிறோம் நம்ம. ஆனா அந்த தெரிஞ்ச அறிவை கொண்டு தெரியாத ஒரு விஷயத்த பத்தி தேடுறோம், அதுல இருந்து நம்ம வந்து உண்மையிலே வந்து அறிவுல இருந்தே நம்ம விடுதலை ஆகணும்னு நம்ம யோசிக்கிறோம் நம்ம. இது இந்த இடத்துல ஒரு என்ன நம்ம அந்த முரண்பாடு இப்படியா நம்ம கலையிறது இல்ல? அதாவது இப்ப நமக்கு நமக்கு எதை செய்தாலும் அறிவை வச்சுதான் செய்ய வேண்டியிருக்கு. அறிவே தான் வந்து பிரச்சனையும் கிரியேட் பண்ணுது. அப்ப அறிவு வந்து எந்த இடத்துக்கு அது ஏன்னா அது ரெண்டு டபுள் சைடா இருக்கு. ஒரு சைடுல பிரச்சனையும் அதான் கிரியேட் பண்ணுது, இன்னொரு பக்கத்துல பிரச்சனையில இருந்து விடுபடுறதுக்கு அதான் காரணமா இருக்கு. அப்ப சில நேரங்கள்ல என்னன்னு சொல்லி சொன்னா அது அமைதியா போறதுதான் அதுல இருந்து ஒரு தீர்வு. அதுக்கு இன்னொரு இடத்துல இப்ப நீங்க வந்து அதனாலதான் நம்ம அகம் புறம்னு பிரிக்கிற காரணமே அதுதான். நீங்க அகத்தளவுல உங்களுக்கு இங்க வேலை இல்லை, அறிவுக்கு வேலையே இல்லை, அறிவு கம்ப்ளீட்டா கீழே போட்டுறணும் பொழுது அறிவு அங்க இல்லாம போயிருது, அறிப்பும் சுதந்திரம் ஆயிருது, விடுதலை ஆயிருது, முக்தி ஆயிருது அது. ஆனா அதே நேரத்துல அறிவுக்கு வேலை இல்லையான்னு பாத்தீங்கன்னு சொன்னா புற விஷயங்கள் எல்லாம் அதுதான் செயல்படும். அறிவு வச்சுதான் நீங்க ஒரு வேலையை செய்ய முடியும். அறிவே இல்லைன்னு சொன்னா நீங்க எந்த வேலைக்கும் தகுதி இல்லாம போயிருவீங்க. அப்போ அறிவு வந்து செயல்களுக்கு அறிவு தேவைப்படுது, உங்களுக்கு அறிவு தேவையில்ல. நான் இருக்கிறதுக்கு நான் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்னுடைய அனுபவத்துக்கு அறிவு தேவையே இல்லை, என்னுடைய செயலுக்கு அறிவு தேவைப்படுது. அப்போ அறிவுனுடைய எல்லையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அறிவு வந்து சுதந்திரமா இருந்துகிட்டே செய்ய வேண்டியதை செஞ்சுக்கலாம். சரி ஐயா, அப்புறம் இப்ப இந்த இதுல வந்து ஆக்சுவலா இந்த பூர்வ ஜென்ம வாசனைகள் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்க, அது வந்து உண்மையிலே என்ன இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அப்படின்றத பத்தியே வந்து தெரியாம அதை பத்திலாம் வந்து ஒரு ஐடியாவே இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் கூட பாத்தீங்கன்னா வந்து ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் இதுல வந்து சடனா உள்ள வந்து உடனே மேல வந்துடுறாங்க. அப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த ஒரு பூர்வ ஜென்ம வாசனைகள் அவங்க ஏற்கனவே வந்து அந்த ஆன்மீகத்துல எடுத்துட்டு வந்த அந்த நிலைகள், அந்த ஒரு நிலைகளுடைய தொடர்ச்சி வந்து இந்த பிரிவில் நமக்கு வருமா ஐயா அந்த மாதிரி? சிலவங்களுக்கு அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, எல்லாருக்கும் வருதான்னு தெரியல. சிலவங்களுடைய இதுகளுக்கு அப்படி இருக்கு, ஏன்னா சிலவங்களுக்கு அவங்களை அறியாமலே சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சிலவங்க குழந்தையா இருக்கும் போதே சில அனுபவங்களோட வந்துடுவாங்க. சரி, அப்புறம் இன்னொரு கேள்விங்க. இப்ப ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பதில் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா, அதாவது வந்து ஒருத்தர் நமக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலை
இல்ல ஒரு விருப்பம் இல்லாத ஒரு இதை வந்து அவர் வந்து செய்யும் போது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கோபம் வந்துருது. அந்த கோபம் வந்துருச்சு அப்படிங்கும் போது உண்மையிலேயே வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அவரை வந்து ஏன் திட்டணும் திட்டிக்காம வந்து வேற மாதிரி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கும் போது ஐயா சொன்னீங்க கொஞ்சம் ஹியூமரஸா கூட வந்து நீங்க சொல்லி வந்து நீங்க அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து உண்மையிலேயே நமக்கு என்னன்னா நம்மளை அணியாம வந்து அந்த உணர்வு ஏற்பட்டுருது. ஆனா அந்த உணர்வு ஏற்பட்டது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு வானவெடி வெடித்து சிதறும் போது நமக்கு தெரியற மாதிரி தெரியுது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம்னா அந்த உணர்வு வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டா இருக்கிற மாதிரி நினைச்சுதான் வந்து நம்ம அதை கையில எடுத்து பிரயோகப்படுத்தி முடிக்கும் போதுதான் வந்து அது கம்ப்ளீட் ஆகுன்ற மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம் ஆக்சுவலா. ஆனா அந்த என்னுடைய ஒரு கான்சியஸா வந்து அதை பத்தி ஒரு ஐடியா இல்லாம நம்ம என்ன பண்றோம் அன்கான்சியஸா செய்யறது ஒரு பகுதிங்க. ஆனா இதுவே வந்து உண்மையில வந்து என்னன்னா வந்து ஒரு மேலறுதியா இருந்தாங்க அப்படின்னா வந்து நம்ம மனசுக்குள்ளே திட்டோம் கீழே இருக்கிறவங்களா இருந்தா அந்த கோபத்தை வந்து நம்ம பிரயோகப்படுத்தும் இது வந்து கான்சியஸ்யா. ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு மெல்லிய கோடு மாதிரி இருக்குதுங்க. அப்ப இந்த இடத்துல வந்து உண்மையிலே வந்து இந்த செக்ரிகேஷன் அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்ப ஐயா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப அதிகம் நீங்க உடனே பட்டுன்னு உடனே ஆக்ட் பண்ணிடுறீங்க. பட் எங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த அந்த பேரியரை வந்து எங்கன்றதே வந்து ஒரு செக்ரிகேட் பண்றது நமக்கு தெரியல. ஒருவேளை நம்ம அன்கான்சியஸா வந்துச்சுன்னு அப்படின்னு எடுத்து வரலன்னு தெரிஞ்சதுதான் எடுத்துக்கலாம் ஐயா. ஆனா இந்த மேலதிகாரி ஒரு நமக்கு கீழே இருக்கவங்க போது கான்சியஸா நம்ம ஹேண்டில் பண்ற மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து பிரயோகப்படுத்து நமக்கு தெரியற மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன ஏதாவது டெக்னிக் இருக்குங்களா இல்ல வேற ஏதாவது நமக்கு உபாயம் அந்த மாதிரி இருக்குங்களா? இல்ல மொத்தத்தில் மொத்தத்துல வந்து ஏதோ நடந்து போயிருது, நடந்து போனதெல்லாம் மனப்பூர்வமா ஏற்றுக்கிடுங்க. அதுல நம்ம இப்படி பண்ணிருக்கலாமா அப்படி பண்ணிருக்கலாமேன்னு சொல்லி நம்ம அதை எடுக்க வேண்டியது இல்லை. ஆனா அதே நேரத்துல என்னன்னு சொல்லி சொன்னா இது நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னா ஓவரா பண்ணிட்டோங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்ததுன்னு சொன்னா அடுத்த தடவை அதே மாதிரி சந்தர்ப்பம் வரும் பொழுது நமக்கு நம்ம மெசேஜ் சொல்லும் முன்னால நம்ம வந்து அவசரப்பட்டு திட்டிக்கலாம் கொஞ்சம் நிதானமா வரும்னு சொல்லி ஏற்கனவே பழைய அறிவை வந்து நமக்கு கைட் பண்ணும். நம்மள அறியாம கோபம் வந்துடும், செயல்படும் பொழுது நம்ம அறிவை கேட்டுதான் செயல் வரும். அதுக்கு முன்னால நம்ம வேகமா கூட நம்ம அந்த செயலுக்கு மாறிடுவோம். பிறகு நம்ம ஒரு தடவை நம்ம அனுபவப்பட்டதுனால ரெண்டாவது தடவை அதே செயலுக்கு வரும் பொழுது ஒரு நிதானம் கிடைக்கும். அப்ப நம்ம பழைய அனுபவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கோபப்படலாமா படக்கூடாதாங்கிற இது வரும். சரி, நன்றிங்க, நன்றிங்க, நன்றி சங்கர். எல்லாருக்கும் நீங்க உங்க வீடியோ வந்து ஒரு சாம்பிள் மாதிரி காமிச்சீங்க. செஸ் சைஸ் கவர் ஜாஸ்தி பாடி ஷேக் ஆகும். தேங்க்யூ வெரி மச் சங்கர். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ப்ரொவிஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வி கேட்கலாம். ராமகிருஷ்ணன் பெரிய நகர் அவங்க பேச பண்றாங்க, அன்மியூட் மனிதர்கள் வந்து இந்த ஞானிகளை வந்து தெரிஞ்சும் வந்து அப்படி விட்டுருதாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அப்ப வந்து இது இதோட காரணம் என்னையா? இது எப்படினாலுமே அவங்களுக்கு எந்த அளவுக்கு அப்பீலிங்கா இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு அப்பீலிங்கா இல்லை. ஆனால் சிலவங்க நம்மகிட்ட வந்தவங்களுமே கூட பிற இது கூட போதாதுங்கிற மாதிரி வேற எங்கேயோ போறவங்க கூட இருக்கிறாங்க.
அப்போ அப்படியும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி உள்ள டிமாண்டை தான் அவங்க வச்சுக்கிடுறாங்க. அதனால நம்ம எதையுமே சொல்ல முடியாது. நம்ம நம்ம கடமையை நம்ம பாட்ட ஒழுங்கா பிளே பண்ணிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான். நம்ம பாட்ட நம்ம ரோல் நம்ம ரோல நம்ம எடுத்து நம்ம செஞ்சுட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். அதான் நமக்கு தெரிஞ்சதுல எது கரெக்ட்ங்கிறத அதுல நம்ம காம்ப்ரமைஸ் கிடையாது. நமக்கு எது கரெக்ட்னு தெரிதோ அதை காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணாதபடியே நம்ம ஃப்ராங்கா நம்ம சொல்றோம். அதோட நம்ம கடமை முடிஞ்சது. ஐயா அதுக்கப்புறம் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த புரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் நாள் அந்த நிமிஷம் அந்த சனம் உங்களுக்கு என்னையா தோணுச்சு? நம்ம லைஃப் ஹிஸ்டரியில அதெல்லாம் சொல்லிட்டேனே. லைஃப் ஹிஸ்டரி பாத்தீங்களா? இருக்குது ஐயா. ஆமா அதான் அதாவது சொன்னா இதுதான் ஞானம்ங்கிறது தெரியுது. பட் இருந்தாலும் இவ்வளவு சிம்பிளா இருக்குமாங்கும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போமே, அது எப்படி வேலை செய்யுது பார்ப்போமேங்கிறதுக்காக தான் ஒரு 6 மாசம் கூட வெயிட் பண்ணேன். ஏன்னா அது ஏன்னா அது வந்து ஒரு அனுபவம்ங்கிற மாதிரி இல்லை. ஒரு நல்ல அனுபவமா இருந்துன்னு சொன்னா அந்த அனுபவம் நம்மள ஏன்னா நிறைய அனுபவங்கள் அதே மாதிரி வருது, அந்த அனுபவங்கள் நம்மளுக்கு போயிருது. ஆனா இது அனுபவத்திலையும் சேரல, அதுல அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு ஒரு தீர்மானத்துக்கு வரோம், மனசெல்லாம் ஃப்ரீயா இருக்கு. அப்போ இது வந்து ப்ரொலாங் பண்ணுதா, இது டெம்பரரியா வந்துட்டு போற எதனையோ எத்தனையோ மாற்றங்கள்ல இது ஒரு மாற்றமா என்கிறதுனாலதான் ஒரு 6 மாசம் வெயிட்டிங்ல போடணுங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. உடனே பிறகு வெயிட் பண்ண பிறகு அது சரதாங்கிறது வந்ததுக்கு பிறகுதான் சரி நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுவோங்கிறதுக்கு. அது வரைக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கல. ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணது யாருக்கியா? அது தெரியலையே, யாருக்குமே தெரியல. ஐயா என்னோட என்னோட ரியல் லைஃப்ல நடந்ததை நான் சொல்லிடுறேன். சொல்லிக்கலாமையா? நான் சொல்லுங்க சொல்லு. இந்த புரிதல் எனக்கு ஏற்பட்ட உடனே நான் ஒரு 14 நாள் எடுத்துக்கிட்டேன். எதெல்லாம் ரியல் லைஃப்ல எனக்கு வந்து நான் எனக்கு கோபம் வருது இல்ல சம்திங் சம்திங் எல்லாம் ஒரு நார்மலா வரக்கூடிய முன்னாடி இருந்த அந்த ராமகிருஷ்ணன் இருக்கானா இல்ல இது ஏதாவது மாறுதல் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். எல்லா சிக்கல்லையும் நான் யூஸ் பண்ற எல்லா டூலையும் யூஸ் பண்ணி பார்த்தேன். எல்லாமே 100% சக்சஸ். அப்பதான் நானே ஒரு ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டு ஒரு ஆனந்தப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அங்க துபாயில எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இது ரொம்ப எளிமையா இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனா ஐயா 6 மாசம் எடுத்திருக்கீங்கன்னா எவ்வளவு அனுபவம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு ஒரு இதா இருக்குது. சரி சரி சந்தோஷம். 6 மாசம் எடுத்தாங்கன்னா அவ்வளவு டவுட் பண்ணிருக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இவ்வளவு சிம்பிளா இருக்கிறதுனால எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு ஏதோ ஒண்ணும் பிரம்மாண்டமா என்னதே ஒண்ணு கிடைக்கணும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இது அப்படி ஒண்ணு இல்ல. அப்போ இது ஆனா அதே நேரத்துல அதனுடைய எஃபெக்ட் நல்லாவும் இருக்கிற மாதிரியும் தருது. அப்போ சரி வெயிட் பண்ணி பாப்பேன்னு சொல்லி ஒரு 6 மாசமாவே வெயிட் பண்ணிடுவோமேங்கிற மாதிரி. அதே மேலதிகாரி அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணி பார்த்தேன். என் கூட எனக்கு மேலதிகாரி அட்டன் பண்ணி பார்த்தேன். அதே மாதிரிதான் அவங்க திட்டுறாங்க, அதே போலதான் இருக்காங்க. எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது, ஆனா முகத்தை காட்டல, திரும்பி நின்று சிரிச்சுக்கிட்டாரு. ஒண்ணுமே வலிக்கவும் இல்லை எனக்கு, ஏதாவது வலிக்கணும்ல வலிக்கவும் இல்லை. அப்போ நம்ம லூசா அப்படிங்கிற மாதிரி கூட திங்க் பண்ணி பார்த்தேன். அப்புறம் நினைச்சேன் பாவம் அவரு அப்படின்னு நினைச்சிட்டு, ஆனா அவர் சொல்றதை கேட்டுட்டேன் செஞ்சிட்டேன். இருந்தாலும் அப்படி உள்ளுக்குள்ள இருந்ததுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். சுடர் வழி அவங்க கேள்வி கேட்க விரும்புறாங்க. ஐயா கேள்வி கேட்கலாமா? ஐயா 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 நமஸ்காரம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஹலோ ஐயா கேக்குதாங்க? ஐயா கேக்குது. ஐயா நீங்க பேசுற கேக்குது. ஐயா நமஸ்கார். நமஸ்காரங்க ஐயா. நான் வந்து ஐயா நெய்வேலியில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நெய்வேலியில வந்து வகுப்பு எடுத்துங்க ஐயா. சயின்ஸ் ஆஃப் என்லைட் அப்படின்னு டாபிக்ல எடுத்துங்க ஐயா. முதல் கேட்டாங்க ஐயா. அதுலேருந்து உங்க புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன். உங்க பகவத் பார்த்தை எல்லாம் படிச்சுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா. முகாமுக்கு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. முகாமுக்கு வந்து கலந்துருக்கீங்க. என்னோட கேள்விங்கய்யா வந்து இந்த யோகத்துல வந்து 4 யோகம் சொல்றாங்க. சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு.
அந்த பக்தி யோகம், ஞான யோகம், ராஜயோகம், கர்ம யோகம், இதுல வந்து எந்த யோகம் ஏன் சிறந்த யோகம்னு அப்படி ஏதாவது இருக்கா? அந்த அந்த நான்கு யோகத்தினுடைய முடிவு வந்து எல்லா யோகத்திலையும் ஒன்றா இருக்காங்க ஐயா? முடிவு நான்கு யோகத்தினுடைய முடிவு எல்லாம் ஒன்னா இருக்கா இல்ல வெவ்வேறானதா? அதுல உயர்வு தாழ்வு உண்டா இந்த நான்கு யோகத்தினுடைய முடிவு? அதாவது நீங்க சரணாகதி நீட்டு எடுத்தா நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா, சரணாகதிங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? சரணாகதின்னு சொன்னா நாம பொறுப்பு இல்லை, எல்லாமே ஏதோ நடக்குது, நடக்கிறது நடக்கிறதோட நாம கலந்துகிடுறோம், நாம ஒண்ணும் அதுக்காக சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது இல்லை, அந்த நிகழ்வோட நிகழ்வா நம்ம கலந்துகிட்டு ஒரு சரண்டர் ஸ்டேட்ல இருந்து நம்ம செய்ய வேண்டிய செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பக்தியினுடைய இதுதான், இந்த நல்லதான். கர்மயோகமும் கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். இப்ப நம்ம ஞானம்னு நம்ம சொல்றதுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். அதனால எல்லாம் பேசிக்கலாம் ஒன்னாகுது. ராஜயோகம்ங்கிறது எனக்கு எப்படி அது இதுல லிங்க் ஆகுதுங்கிறது தெரியல. அது அதுல இந்த மாதிரி வளைவு ஏற்படுமாங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்ட தெரியல. இந்த மற்ற மூணு யோகமும் கிட்டத்தட்ட ஒன்னா இணையுது. பக்தி, கர்மம், ஞானம் மூணும் கிட்டத்தட்ட ஒன்னா இணையிற மாதிரி இருக்கு. ராஜயோகம்ங்கிறது எப்படி இணைகிறதுங்கிறத நீங்க வேற வகையில தெரிஞ்சுக்கிடுங்க. மொத்தத்துல இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த லிபரேஷன் தான் மெயினானது. அது லிபரேஷன்ங்கிற பேர் வந்து சரணாகதிங்கிறதும் லிபரேஷன் தான். கர்மயோகத்திலயுமே கூட அந்த சரணாகதி நிலைதான் அங்கேயும் ஏற்படுது. நம்ம நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை மறந்த நிலையில செயலுக்கு நம்ம படுறோம். நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதபடி செயல்ல நம்ம ஈடுபடுறது தான் கர்மயோகம். ஞானங்கிறதும் நம்ம இதுதான், நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அங்க ஒண்ணும் இல்ல, வேலை இல்ல, அகத்தை பொறுத்தவரை நமக்கு வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா ஞானம் எல்லாமே ஒன்னாத்தான் இருக்கு. ஐயா இப்ப வந்து இன்னொரு சந்தேகம் ஐயா, அதாவது இங்க அந்த ஓஷோ, நம்ம ஓஷோ பகவான் ஓஷோ சொல்ற மாதிரி வந்து அவர் என்ன நிறைய அவரோட புத்தகங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, அவருடைய என்ன சொல்றாங்க ஐயா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒவ்வொரு மனுஷனும் ஆல்ரெடி ஞானமடைந்த நிலையில தான் இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் உள்ளுக்குள்ள ஞானமடைந்த நிலையில தான் இருக்காங்க, பட் வெளியில வந்து வெளிப்புறத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஞானம் அடைந்துதான் இருக்காங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள போய் நான் ஞானமடைந்து ஆல்ரெடி ஞானமடைந்த நிலையில இருந்து தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. அது உள்ளயும் போயிட்டு ஐயா, ஹலோ ஹலோ பேசுங்க பேசுங்க. சரிங்க, அதான் உள்ளுக்குள்ள போ, ஒரு மனிதனும் உள்ளுக்குள்ள ஞானமடைந்த நிலையிலையும் இருக்காங்க, ஆல்ரெடி இருக்காங்க. அதை பார்த்துட்டு திரும்பவும் வந்து வெளிப்புறத்துல உலக வாழ்க்கை வாழணும், உள்ள போயிட்டு வெளியில வரணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு, அதுதான் உண்மையிலே இப்ப நம்ம பாதையில வந்து கிடைக்கிற முடிவாங்க ஐயா, முடிவான நிலையான்னு கேக்குறீங்க. அதாவது இப்ப சொல்ல போனான்னு சொன்னா, மனதை வந்து நல்லா வச்சுக்கிடணும்னு சொல்லி எந்த நினைப்பு இருந்தாலுமே அது வந்து ஞானத்துக்கு விரோதமானது. மனசை வந்து இயற்கையா விடணுங்கிறது தான் சரியான முடிவு. அப்போ இயற்கையா விடாதபடி நம்ம வந்து மனசுக்கு டிசைன் பண்ணிட்டு மனதை வடிவமைச்சுக்கிட்டோம்னு சொன்னா, நம்ம செயலுக்காக அப்படி வடிவமைச்சுக்கலாம், அதை பயன்படுத்திக்கிடலாம். மனதை வந்து மனத அளவுல மனசை வந்து ஒரு நல்ல நிலையில வச்சுக்கணுங்கிற எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாயிடும். குழந்தைகள்லாம் நல்ல நிலையில தான் இருக்கிறாங்க, ஆனா அவங்க வந்து அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும் பொழுது, அறிவினுடைய டாமினேஷன் வரும் பொழுது, அந்த குழந்தைகள் எல்லாமே அந்த அவங்களுடைய சுயநிலையை இழந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் அவங்கள விட்டு போயிருது. இப்ப அதனால என்னன்னு சொல்லி சொன்னா, இப்ப இது வந்து நமக்கு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம்னு சொன்னா அந்த ஞானம் சரியாயிருக்கு. மட்டும் டெம்பரரி ஏதோ ஒரு நேரத்துல உங்களை நீங்களே தற்காலிகமா நீங்க உங்களை நீங்களே கீழே போட்டீங்கன்னு சொன்னா, ஒரு டெம்பரரி அந்த நேரத்துல மட்டும் நீங்க ஞானமா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். மற்றபடி உங்களுக்கு நீங்க ஒரு தெளிவான அறிவோட இருந்தீங்கன்னு சொன்னா, நம்மளை பத்தி இங்க வேலையே இல்லை, நம்மள நீங்க எப்ப வேணாலும் கிலோ வச்சுதான் சரியானதுங்கிறது அந்த ஒரு தீர்மானம், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னு சொன்னா, அது உங்களை விட்டு மாறாது, எப்பவுமே உங்களுடைய தான் இருக்கும். அப்போ வந்து ஏன்னா நீங்க உங்களை சரி பண்ணணுங்கிறதே உங்களுக்கு அது கருத்துப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, ஒரு தெளிவுக்கு வந்துடுறீங்க. தெளிவு வந்து ஒரு நாளும் மாறாது அது. அதனால அது ஏன்னா நம்ம வேற எதையோ ஒரு நல்ல நிலை அடையணும்னு நினைச்சா தான் ஒரு போராட்டம் ஆகும், உங்களை வடிவமைக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் வரும். அதனால வடிவமைக்கிறதுங்கிற வேலையே கிடையாது, அதெல்லாம் ஒரு பிகினர்ஸுக்கு என்னாலும் பண்ணிக்கலாம். மற்றபடி சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம்னு சொன்னா, அது ஒரு காலமும் உங்களை விட்டு போகாது. அங்க போயிட்டு வர்றதுங்கிறதெல்லாம் கிடையாது, வந்தா வந்ததுதான்.
இறுதியா ஒரு கேட்டுக்கணும் ஐயா, இந்த வீடு பேர் அடைஞ்சிடறோம், வீடு பேர் அடையிறங்கிறது தன்னையை அறிந்து கொள்ளன்னு சொல்றீங்க ஐயா, அது மறுபிறவி உண்டா இல்லைங்க? மறுபிறவி இருக்கா? மறுபிறவி முடிஞ்சிருதா? ஞானிகளுக்கு மறுபிறவி வந்து முடிஞ்சிருதா? அது அது கொஞ்சம் விளக்கணும் ஐயா. இல்ல, மறுபிறவி வந்து கட்டாயப்படுத்தி பிறக்கிறது வேற, நீங்களா பிறக்கிறது வேற. நீங்களா பிறக்கணும்னு சொன்னா உங்களை தடை பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. நான் பிறக்கணும்னு விருப்பப்படுறேன், சரி பிறந்து கிடைஞ்சு விட்டுடலாம்ல. அதனால முக்தி அடைஞ்சவங்க எல்லாம் பிறக்காம தான் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல. அவங்க வேணும்னு பிறந்துக்கலாம் தானே. மற்றவங்க வந்து டிமாண்ட் பண்ணி பிறப்பெடுப்பாங்க. ஞானிகள் வந்து பிறப்பெடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. மற்றவங்க எல்லாம் பிறக்காம முடியாதுன்னு சொல்லி ஒத்த காலம் நின்று பிறப்பெடுக்கிறாங்க. ஞானிகள் வந்து அப்படி நான் பிறப்பு வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்றது இல்லை. ஆனா பிறக்கிறது சரின்னு பட்டுங்கன்னா ஒரு காரணப்பிறவியா எடுப்பாங்க. இல்லைங்க, முக்தி அடைஞ்சா, ஒன்ஸ் முக்தி அடைஞ்சது தானே ஐயா? அதாவது ஐடென்டிட்டி போயிடுமான்னு கேக்குறேன். ஐடென்டிட்டி போயிடுமா ஞானிக்கு வந்து? ஒரு ஞானி அடைந்த, நீ ஞான நிலை அடைந்த பிறகு ஐடென்டிட்டி டோட்டலா இந்த பிறவியில போயிருமா? அது பிறகு இயற்கையில கலந்துடுறதான்னு கேக்குறேன். நீங்க ஞானியா ஆயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பிறப்பு எடுத்தீங்கன்னு சொன்னா பிறப்ப நீங்களே டிசைட் பண்ணிடுறீங்க. நீங்களே டிசைட் பண்ணும் பொழுது நீங்க அஞ்ஞானியா பிறந்து பழையபடி ஞானியாகிறத கூட நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி டிசைன் பண்றீங்களோ அந்த டிசைனிங் தகுந்த மாதிரி உங்க கையில இருக்கு. நீங்க உங்க பிறப்பு வந்து உங்க கையில இருக்கு. நீங்க வேணுங்கிற மாதிரி வேணுங்கிற பிறவி எடுத்துக்கலாம். ஐயா ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி சுடரளி. நெக்ஸ்ட் முனுசாமி அவங்க பேச விரும்புறாங்க. முனுசாமி உங்களை அன்மீட் பண்றேன், ஐயாவோட பேசலாம். முனுசாமி ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. எனக்கு இப்போ நம்ம சின்ன குழந்தையா இருக்கோம், அப்ப வந்து ரொம்ப வாயற மாதிரி அந்த உணர்வு இருக்கு. அந்த வயசாக வயசாக அந்த அந்த ஒரு உணர்வு இல்லாம போயிடுதுங்க ஐயா. இப்ப இருந்த இப்ப இருக்க இப்போ ஒரு 32 வயசா இருக்கேன்னா இப்போ அந்த திருத்தி இல்ல. நம்ம சின்ன குழந்தையாவே இருந்தா நல்லா இருக்கு அந்த மனநிலை எனக்கு அது மாதிரி தோன்றுது. நீங்க சொல்றது நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்ல நல்லு சொல்லுவேன் சொல்றோம். அந்த இன்னசென்ட் ஸ்டேட்டை எது தடை பண்ணுதுன்னு சொன்னா நம்ம அறிவு தான் தடை பண்ணுது. அறிவு பூர்வமா நம்ம நல்லா இருக்கணும், அறிவு பூர்வமா நம்ம இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம அறிவை வந்து நம்ம எல்லா வேலைக்கும் அறிவை பயன்படுத்திக்கலாம். உங்களை சரி பண்றதுக்கு அறிவை பயன்படுத்திக்கலாம். உங்களை சரி பண்றேன், நான் நல்ல நிலையில என்னைய வச்சுக்கிடுவேன், நான் எப்பவுமே மகிழ்ச்சியா இருப்பேன், வருத்தமாவே இருக்கக்கூடாது. குழந்தை வந்து எதையாவது செலக்ட் பண்ணுதா? நான் மகிழ்ச்சியா இருப்பேன், வருத்தமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் செலக்ட் பண்ணுதா? அது வந்து இயற்கையா என்ன தோணும், என்ன எமோஷன் வருதோ அதை அப்படியே ஃப்ரீயா எக்ஸ்பிரஸ் பண்ண, அதை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. நான் இது இது இதை இதை பிடிச்சு வச்சுக்கிடுவேன், இது வராம பாத்துக்கிடுவேன், இது வராம என்னை காப்பாத்திக்கிட்டு இப்படி இதுக்கு தான் நல்ல உணர்வையே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ எல்லாம் எந்த முயற்சியும் பண்றது இல்லை, நம்ம தான் அந்த முயற்சி பண்றோம். அதனால அந்த முயற்சியை கைவிட்டுருங்க. ஆனா குழந்தைகளுக்கு என்னன்னு சொன்னா வெளியோட வேலைகளை பொறுப்பா செய்ய தெரியாது. அங்கத்துல அது கரெக்டா செய்யறது, ஏன்னா அங்க வந்து அறிவை அதுக்கு வேலை செய்யறதுக்கு அறிவு பயன்படுத்த தெரில, அதனால அறிவை கீழே வச்சிருது. அதே நேரத்தில் அது புறத்துக்கும் அதுக்கு வேலை செய்ய தெரில, அதனால புறத்துக்கும் அறிவை பயன்படுத்த தெரில. இப்ப நாம வந்து அறிவை பயன்படுத்த தெரியும், எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்த கூடாதுங்கிற முடிவுக்கு வந்து அகத்த பொறுத்த அளவுல அறிவை நம்ம கீழே வச்சிருவோம், செயல் பொறுத்த அளவுல நம்ம அறிவை கையில எடுத்துக்கிடுவோம். அப்படி அந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பேலன்ஸ் ஆகும். அதுவும் சக்தியை தான் கொடுக்குது. சக்தி கொடுத்தா தானே உடல் ஆரோக்கியமா இருக்கும், அந்த அளவுக்கு வச்சுக்கிடுங்க. அதே மாதிரி சிலதுகள் வந்து மனசை கூட கொஞ்சம் ஒரு சமநிலையில வச்சுக்கிடுறதுக்கு கூட சில யோகாக்கள் பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ அதாவது எந்த அளவுக்கு பிரயோஜனமா இருக்கோ அந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி, அதனால முழுக்க முழுக்க தவறுங்கிறது கிடையாது. பிராண பயிற்சியும் அப்படிதானுங்களா ஐயா? மூச்சு பயிற்சியும் ஒரு உடம்பு ஆரோக்கியத்துக்காக பண்றதுக்காக நீங்க பண்ணலாம். ஞானத்துக்காக நான் தியானம் பண்றேன், ஞானத்துக்காக யோகா பண்றேன்னு பண்ணாதீங்க.
மற்ற இதுக்கு வேற ஏதாவது சக்தி கிடைக்கும், சில அனுபவங்கள் கிடைக்கும்ங்கிற மாதிரி உள்ள பர்பஸ்க்காக நீங்க பண்ணுங்க. நான் தியானம் பண்ணா எனக்கு ஞானம் கிடைக்கும், யோகா பண்ண ஞானம் கிடைக்கும், அது பண்ண லிபரேஷன் கிடைக்கும்னு சொல்லி அப்படி பண்ணான்னு சொன்னா அதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருந்தேங்க ஐயா, எல்லா தியானத்தை நிறைய தியானத்தை கத்துக்கிட்டேன், யோகாசனம் அது மாதிரி இதே வேலையாவே இருந்தேன், கடை வச்சிருந்தேன், அதை மூடிட்டு எப்ப பார்த்தா எங்க இத மாதிரி விஷயங்கள் நடக்குது ஆன்மீக பயணம் அங்க எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க ஐயா. இத மாதிரி பயணிக்கும் போது ஒரு நார்மலா எல்லாருக்கிட்டயும் பேசுறது பழகிறது எல்லாமே வித்தியாசமா ஆயிடுச்சு. இவன் யாருக்கிட்டயும் பேச மாட்டேன்றான், பழக மாட்டேன்றான், ஒரு நார்மல் வாழ்க்கையில இருந்து நான் வேலைக்கு போற மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு அமைதியா இருக்கிற மாதிரியே அந்த உணர்வு இருக்கு. அது மாதிரி இருந்தாவே போதுன்றாங்க அந்த நிலையில இருந்து. இப்ப தோணுது என்ன பாத்தீங்கன்னா, இதனால என்னுடைய நார்மலான வாழ்க்கையை இழந்துட்டேன், அதனால இந்த ஆன்மீக பக்கமாக போக கூடாது, ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா போதும், நல்லா பசி இருக்கும்போது சாப்பிடுறோம், தூங்குறோம், ஒரு எல்லாருக்கிட்டையும் நல்லா சரியா பேசுறோம் பாக்குறோம், அந்த நிலை இருந்தா போதும் நினைக்கிறேங்க ஐயா. ஒரு சில நேரத்துல இப்ப இந்த மாதிரி டீப்பா போனதுனால நான் யாருக்கிட்டையும் ஒரு போல்டான பேச்சு கூட வர மாட்டேது, அமைதியா பொறுமையா பேசுறேன், இல்லைன்னா அப்படி இருக்கு, எல்லாம் ஒரு மாதிரியாவே பாக்குறாங்க ஐயா. இல்ல அது வந்து ஒரு பேசிக்கலா சில இதுகளுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து இப்ப நம்ம எடுத்த இடத்துல நம்ம ஞானத்தை பத்தி சொன்னாலும் எடுத்தவங்களுக்கு இதை புரிய முடியுமான்னு பார்த்தோம்னா புரிய முடியல. அப்ப அவங்க எல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அதெல்லாம் புரிய முடியுது. அதனால எல்லாத்துலயும் அதுல அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா உண்மையிலேயே நம்ம அடைய வேண்டிய நல்லங்கிறது அது கிடையாது. இப்ப ஒரு அமைதியா இருக்கிறது ஒரு சும்மா நான் ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்கு, குழந்தை வந்து ஒரு ஒரு துரு துருன்னுட்டு நல்லா ஒரு வைப்ரேட்டா தானே இருக்கு, அந்த வைப்ரேஷன்ல இருக்கிறது தான் உண்மையான நல்ல நல்லது. இப்ப நம்ம வந்து அந்த நிலையை இழந்துறதுன்னு செய்யறோம். இந்த யோகா அது இதெல்லாம் பண்ணிட்டு அந்த நிலையை நம்ம குழந்தைத்தன்மை இழந்துடுறோம் இல்லையா. அந்த குழந்தைத்தன்மையா இருக்கிறது தான் உண்மையான நிலை, அதுதான் அடைய வேண்டிய நிலையும் அதுதான். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்மளுடைய இயற்கையான நிலையே அதுதான், அதை நம்ம அடைய வேண்டிய அவசியமே இல்லை. இது இயற்கையிலுமே நம்ம அதை இருக்குது, இழந்துட்டோம், சில அறிவை பயன்படுத்தி அதை இழந்துட்டோம். அதனால அந்த அறிவை தூக்கி கீழே போட்டுட்டீங்கன்னா பழையபடி நீங்க குழந்தையா மாறிடுறீங்க. எனக்கு என்னன்னா இப்ப சின்னதா நம்ம தியானம் எல்லாம் அதிகமா பண்ணதுனாலதான் யாருகிட்டயும் நம்ம போல்டா பேச முடியலையோ அப்படின்ற மாதிரி, வெளில ஏன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனா கூட நாலு பேர் நின்றுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப சைலண்டா பேசிட்டு ரொம்பன்னு வந்துடுறேன், ஒரு போல்டா இது வேணும் அது வேணும் இல்ல அப்படி பேசுற அந்த பக்குவம் கூட வர மாட்டேங்க இல்ல. அதான் நீங்க வந்து அத அந்த அதனால உங்களுக்கு உள்ள பிளஸ் எடுத்துக்கிடுங்க, இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட், தியானம் பண்ணனால உள்ள மைனஸ் பாயிண்ட் அது, அதை விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அதனால அதே நேரத்துல இப்ப நீங்க ஃப்ரீ ஆயிட்டீங்கன்னு சொன்னா அறிவை கீழே போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ரீ ஃப்ளோ வந்துடும், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்துடும். அதனால அறிவை நீங்க கீழே போட்டுருங்க, செயல் நம்ம என்ன செயலுக்கு பண்ணணுமோ அது மட்டும் பண்ணுங்க. உங்களை பொறுத்த அளவுல நீங்க இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்களை மோல்டு பண்ணாதுங்க, உங்களை நீங்க ஃப்ரீ ஆக்கிருங்க. அறிவுங்களை போட்டுட்டு உங்களை ஃப்ரீ ஆகிட்டீங்கன்னு சொன்னாலே நீங்க ஒரு ஃபிளெக்சிபிள் ஆயிருங்க. அப்ப நீங்க எங்க வேணாலும் யாருங்க வேணாலும் ஈஸியா பழகிடலாம். சரிங்க சரி, நன்றிங்க ஐயா. சரி நன்றி. பாலு சென்னையில இருந்து பேசப்படுறாங்க, அன்மியூட் பண்ற பாலு நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம். உங்க டைம் எல்லாம் ஒதுக்கி எங்க கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையா பதில் சொல்லுது, ரொம்ப நன்றி. அப்புறம் அவரு ராமகிருஷ்ணன் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. இப்ப புத்தருக்கு வந்து புத்தகையால அந்த போதி மரத்தை ஆகிட்ட ஏற்பட்ட அனுபவம், அப்புறம் வந்து ரமணருக்கு வந்து படுக்கையில ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இருந்தப்ப ஏற்பட்ட அனுபவம், ஜேகேக்கு வந்து கப்பல்ல போயிட்டு இருந்தப்ப ஏற்பட்ட அனுபவம், இதே மாதிரி ஓஷோக்கம் வந்து குளிக்கும் போது ஏற்பட்டது. அதே மாதிரி நீங்க வந்து திருச்செந்தூர்ல மாடியில இருந்தப்போ ஏற்பட்ட ஒரு அனுபவம், இது எல்லாமே வந்து அனுபவங்களா, புரிதலா, இல்ல விடுதலைங்களா? என்னை பொறுத்தளவுல அது புரிதல் தான், அனுபவம்னு சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிதான் ஒண்ணுன்னு நம்ம சொல்லணும். ஜேகே கூட புரிதல் மாதிரிதான் தெரிஞ்சது. இதனால அந்த புரிதலை தொடர்ந்து சில அனுபவங்களும் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கும் கிட்டத்தட்ட அவருக்கும் புரிதல் ஏற்பட்ட மாதிரிதான் தெரியுது. புத்தருக்கு கூட நான் புரிதல் மாதிரிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓசோ பத்தி எனக்கு ஒரு தெளிவான ஐடியா இல்லை. புத்தருக்கு ஏற்பட்டதும் புரிதல் மாதிரிதான் தெரியுது, ஏன்னா அவரும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டு ஒண்ணும் முடியலன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரிதான், அது ஒரு புரிதல் மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நமக்கு நம்மளை பத்தி தெளிவா சொல்ற மாதிரி அவங்கள பத்தி இன்னும் தெளிவா சொல்ல முடியாது. இவரு ரமணருக்கு ஏற்பட்டது அனுபவங்களா புரிதல்?
ஏன்னா அவர் சின்ன வயசு வெறும் 14 வயசு தான். அதனால அது புரிதலா இருக்குமா இல்ல அனுபவமா இருக்குமா? ஒருவேளை அனுபவம் ஏற்பட்டு அந்த அனுபவத்தை வந்து அப்படியே ரிவீல் பண்ணி ரிவீல் பண்ணி ரமணருக்கு ஏற்பட்டதா? ஆ ரமணருக்கு 14 வயசுல ரமணருக்கு ஏற்பட்டது கூட அவர் வந்து மரணத்துக்கு அதாவது செத்த மாதிரி நடிச்சாலும் இருக்கிறேங்கிற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றாரு. பண்ணாலும் கூட அது வந்து அது என்ன அளவுலன்னு சொல்ல தெரியல. ஏன்னா அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றாரு, நம்ம இருக்கிறோம்னுட்டு முடிவுக்கு வர்றதுனால அதை வச்சுக்கிட்டு அவர் ஏதோ ஒரு முடிவுக்கு வர்றாரு. நாம அணுவும் அழிவில்லாதவன்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாரு. அந்த முடிவு தான் அவரை கூட்டிட்டு போகுது. அதனால அது நம்ம லைன்ல வந்த மாதிரி தெரியல, அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து இது எல்லாருக்கும் ஏற்பட்டது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டுங்களா? ஆக்சிடென்ட் மாதிரி தான் இருக்கு இல்லைங்க? இப்போ ஒரு ஒரு ஏன்னா இப்போ நடக்க போகுது இல்லை ஒரு புக்கை படிச்சுட்ட பிறகு அதுக்கப்புறம் ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸு அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு நொடிப்பொழுதில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் இல்லைங்களா? ஏதோ ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஏதோ ஒரு ஒரு இது ஏற்பட்ட மாதிரி தான் இருக்கு. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து ஒரு ஒரு ரூல் ஃபாலோ பண்ணேன், ஒரு ரூல் மட்டும் வெரி ஆப்வியஸ். என்னன்னாக்கா எல்லாரும் தன்னுடைய முயற்சிகளை வந்து கீழே போட்டிருக்காங்க. சரி, அப்படி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், புரிதல்ல சொல்றேன். ஸோ எல்லாரும் ஏன்னா அவருக்கும் புத்தரும் அது மாதிரி தான், எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ்வளோதான்ட்டு ஒரு விரக்தியில தன்னுடைய முயற்சியை எல்லாத்தையும் விட்டுதா நான் நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஜேகேவும் அதே மாதிரி ரமணரும். அப்ப அந்த எல்லாத்தையும் விட்டுறதால ஒரு ஒரு அனுபவம் ஏற்படுதுங்களா? அதாவது இப்போ ஒவ்வொருத்தரும் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. சொல்ல போனான்னா இப்போ நான் எடுத்திருக்கிற கன்க்ளூஷன் மற்றவங்கெல்லாம் எடுக்கலையே. இப்போ ஜேகே தான் நான் மேக்சிமம் நான் அவரை தான் நான் ப்ரிசைட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ஜேகே கூட நான் எடுத்த கன்க்ளூஷன் எடுக்கலல்ல. அவரு 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 புரிஞ்சுக்கிட்டதையுமே கூட அவரு ஏதோ பாணியில தான் வழக்கம் சொல்றாரு. ஒரு நிலைன்ற மாதிரி தான் சொல்றாரு. அவரும் ஏதோ ஒரு பாணியில சொல்றாரு. அவரும் சில பயிற்சிகளை கூட அட்வைஸ் பண்றாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. அவரும் அந்த பேசிக் லெவல்ல அந்த ஒரு அந்த சயின்ஸ் அவரும் வெளிப்படுத்தல. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது. எல்லாரும் ஒண்ணு போலதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எனக்கு இப்படிப்பட்டது, எனக்கு எனக்கு பட்டது நம்ம சொல்லுவோம். ஏன்னா நான் என்னன்னு சொன்னா மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி வந்தவங்க எல்லாருடைய கருத்துக்களோடையே இப்போ அளவளாவி இருந்து அதுக்கப்புறம் அதனால பலன் கிடைச்சும் கிடைக்காம இருக்கிற நிலையில அதையும் தாண்டி என்னன்னு சிந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்படுது. அதனால நம்மளுடையது வந்து அதையும் கடந்த ஒரு அம்சமா நமக்கு அதுல உள்ள குறைபாடுகளை நீக்கிற மாதிரி உள்ள தன்மையா நம்ம இது. இப்போ நம்ம புத்தகத்தை பேரை பார்த்தாக்கா ஞான விடுதலை. இப்ப ஞானம்ன்றது புரிதல். ஒரு புரிதல் ஏற்பட்ட பிறகு நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும். எங்கிருந்து விடுதலை கிடைக்கும்னா மனதில இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்றது. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப அந்த லிஸ்ட் ஆஃப் சொன்னீங்க, இன்க்ளூடிங் உங்களையும் சேர்த்து சொன்னீங்களா, ஒரு 4 பேர். அந்த 4 பேருக்குமே வந்து விடுதலை அடைந்த பிறகு புரிதல் கிடைச்சிருக்கா? புரிதல் கிடைச்ச பிறகு விடுதலை கிடைச்சிருக்கா? விடுதலைங்கிறது நிரந்தரமாவே இருக்குன்னு தான் நம்ம கான்செப்ட். அதாவது விடுதலைங்கிறது எப்பவுமே இருக்கு. நாம அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஞானம் அடையாதனால அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் நிப்பாட்டிடுறோம். அதாங்க இப்ப அதே கேள்விதான் திரும்பி கேட்டேன். இப்ப ஆக்சுவலா அந்த சமயத்துல எல்லாருக்கும் ஒரு விடுதலை கிடைச்சிருந்தாங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கும் மற்ற 3 பேருக்கும் கூட பார்த்தாக்கா ஒரு விடுதலை கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களால சுதந்திரமா சிந்திக்க முடிஞ்ச பிறகு அப்ப என்னதான் நடந்ததுன்னு ஒரு புரிதல் கிடைச்ச பிறகு அந்த புரிதலை இப்ப எங்க எல்லாருக்கும் நீங்க வந்து சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமையா? உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதலை தான் சொல்றோம், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க தான் சொல்றோம். அதுக்கு முன்னால அதை பத்தியே ஒரு பிக்சரே நமக்கு எப்படி எல்லாமோ இருந்தது. அது புரிஞ்சதுக்கு அப்புறம் பிக்சரே கரெக்ட் ஆயிருது, இது இப்படிங்கிற மாதிரி ஆயிருது. அதுக்கப்புறம் முன்னால வந்து ஞானம் லிபரேஷன் பிரிச்சு கூட பார்க்க தெரியாது. ஞானம் எல்லாமே ஞானம்தான், ஒன்னு ஞானம்தான் உயர்ந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பிறகு அதுக்கப்புறம் தான் ஞானம்ங்கிறது வேற லிபரேஷன்ங்கிறது வேறங்கிறது கூட பிரிச்சு பார்க்க முடியுது. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை கிடைச்ச பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டது இல்லையா? இப்போ நீங்க எங்களுக்கு பர்டிகுலரா நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்கள் புரிஞ்சுது கரெக்டானு பாருங்க. அதாவது புரிதல் புரிஞ்சுக்கீங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிடும். இதுதான் உங்க பாணிங்களா, உங்களோட வே ஆஃப் டீச்சிங்கா? ஆமா, ஏற்பட்டதும் புரிதல் தான் முதல்ல ஏற்பட்டது.
இது ஏற்பட்டதுனால லிபரேஷன் லிபரேஷன் தான் ஏற்கனவே இருக்குது. நாம அதனால அதை நம்ம அது ஏற்படணுங்கிற அவசியமே இல்லை, அது ஏற்கனவே இருக்கு. நம்ம புரிதல் ஏற்பட்டதுனால லிபரேஷனும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். அது புரிதல் ஏற்பட்டதுங்களா இல்ல ஒருவேளை நீங்க விடுதல் ஏற்பட்டதால புரிதலும் அதான் விடுதலைங்கிறது தான் லிபரேஷன். இல்ல விடுதல் ஏற்பட்டது, அதாவது அந்த விடுதல் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்ட விடுதல் ஏற்படல, ஆக்சிடென்டா. இப்ப அவங்க மூணு பேருக்கும் கூட ஆக்சிடென்டலா ஏற்படுறது அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஞானம் தான் ஆக்சிடென்டலா ஏற்படுது. இப்போ ஆக்சிடென்டலா விடுதலை ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறம் என்னதான் நடந்தது? நீங்க ஆறு மாசமா உட்காந்துட்டு சுய ஆராய்ச்சி பண்ணீங்க, அப்ப வந்து நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வரீங்க, வெர்பலா என்ன கொடுக்குறீங்க, வார்த்தைகளை வச்சு புரிய வைக்கிறீங்க ஒவ்வொருத்தருக்கும். அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த சமயத்துல ஒருவேளை விடுதலை ஏற்பட்டுட்டு அந்த விடுதலை ஏற்பட்டதால நீங்க வந்து ஆறு மாசம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு விடுதலைங்கிற வேடே வேண்டாம். சரி சரிங்க, ஞானம் மட்டும்தான் ஏற்படுது, விடுதலை தான் ஏற்கனவே இருக்குது. அதுக்கு தங்கல இருக்கிறது நம்ம மனசுல, அதாவது விடுதலைங்கிறது ஏற்கனவே இருக்கு. நீங்க ஞானம் ஏற்பட்ட கணத்திலேயே விடுதலை டிஸ்டர்ப் பண்ணாதனால விடுதலை ஆயிருது, அதனால ஞானம் ஏற்படும் போதே விடுதலையும் ஏற்பட்ட மாதிரிதான் ஏற்படுறதுலாம் புரியுது. அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னாலே நமக்கு அங்க ஒன்று ஒரு வேலையும் இல்லைன்னு நிப்பாட்டிடுறோம், புரிஞ்சுக்கிடுற மாதிரி நம்ம நினைச்சாலுமே கூட அப்ப நம்ம ஒரு வேலையும் இல்லைங்கும் பொழுதே மனசு அதுவா ஏங்க ஆரம்பிச்சிருக்கலாம். அந்த நிமிஷத்துக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச்சிங்களா இல்ல நீங்க ஒரு உதாரணம் சொல்லுவீங்களா, குளத்துல வந்து படிக்கட்டு படிக்கட்டுல இறங்குறது, இன்னொன்னு வந்து குதிக்கிறது சொல்லுவீங்க, இது வந்து குதிச்ச இது ஒரே நேரத்துல டோட்டலா வந்துடும், ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிடையாதுல்ல கிடையாது. நமக்கு வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டோம், அதான் அது நீங்களா முடிச்சீங்களா இல்ல ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்தது? இல்ல இப்ப எனக்கு வந்து புரியுது, இது ஆக்சிடென்டலா அந்த சூழ்நிலையில சிந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்து நானா சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வர்றது, நானா சிந்திச்சு முடிவுக்கு வர்றதுதான் இந்த சிந்தனைங்கிறது. ஆக்சிடென்ட் சூழ்நிலை தான் ஆக்சிடென்டலா நடக்கும் போலயே சிந்தனை வந்து ஆக்சிடென்டலா நடக்காதுல்ல, சிந்தனை நாமளா தானே நினைப்போம், சிந்திக்கிறதெல்லாம் நாமளா தானே சிந்திக்கணும், ஆக்சிடென்டலா சிந்திக்கிறதில்ல. சூழ்நிலை வந்து ஆக்சிடென்டலா நடக்கு, அந்த சூழ்நிலையில ஏற்படக்கூடிய சிந்தனை நாமளா. அந்த சூழ்நிலையில வந்து ஆக்சிடென்டா நடக்கும் போது என்ன நடக்குதுனாக்க விடுதலை ஏற்படுது. இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் நீங்க கேக்குறது சரியா, ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன தடையா இருக்குங்கறது மட்டும் பாருங்க. எதுக்காக இதை இவ்வளவு தூரம் நான் கேக்குறேன்னாக்கா, உங்களுடைய டீச்சிங் ரொம்ப யூனிக்கா இருக்கு, ரொம்ப யூனிக்கா இருக்குங்கய்யா. எந்த வகையிலனாக்கா உங்களுக்கு வந்து ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கு, யூனிக்கா எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா, அதுல யூனிக்கா எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எனக்கு வந்து ஈஸியா இருக்குன்றது எளிமையா இருக்குன்ற அர்த்தத்துல, அதாவது இருந்தாலுமே கூட இப்ப ஒவ்வொருத்தருக்கும் இது எப்படி சாத்தியம்ங்கிறத நம்ம பாக்கணும், அதனால அதுல உள்ள சயின்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம், அதைத்தான் முயற்சி பண்ணணும். இது எனக்கு எப்படி ஏற்பட்டதுங்கிறது ரொம்ப போட்டு துளாவதுனால எப்படி வேணாலும் ஏற்பட்டுப்பட்டோம், மொத்தத்துல அதனுடைய சயின்ஸ் என்னங்கிறது தான். அதோட சயின்ஸ்ங்கிறது நீங்க மனசுல எதையுமே ஒரு முடிவுக்கு வராதுங்க, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற முடிவுக்கு வராதுங்க, அந்த முடிவை விட்டுருங்கிறத. எனக்கு அந்த முடிவுக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் ஏற்பட்டிருக்கலாம், எல்லாருக்கும் அதே காரணம் ஏற்படணும்னு அவசியம் இல்லை. அதனால இது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க சூழ்நிலையிலேயே அந்த ஒரு முடிவுக்கு வந்தப்போ எல்லாருக்கும் தேவைப்படுறது விடுதலை தான். இல்ல விடுதலைங்கிறது கூட ஞானம் தான் தேவை, விடுதலை தான் ஏற்கனவே இருக்க, விடுதலை நீங்க தேடவே தேடாதுங்க, விடுதலை தேடுறதே தப்பு. அது ஒரு வேலையும் புரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்கு நம்ம நம்ம அதான் இயங்கிட்டு இருக்க, அதுவாதான் இயங்கிட்டு இருக்கு, நாம அதை பிடிச்சு இயக்கிட்டு இருக்கிறோம், அந்த இதுல இருந்து நம்ம விடுபட்டா போதும். அப்ப நம்ம ஞானத்தை மட்டும் அடைஞ்சா போதும், விடுதலை அடைய வேண்டிய அவசியமே இல்லை, விடுதலை ஏற்கனவே இருக்கிறது இருக்கு. ரொம்ப நன்றி. சரி, தண்ணி குடிக்கிறோம் நன்றிங்க. ரொம்ப நன்றி ஐயா. இந்த ப்ரோக்ராம் கண்டினியூ ஆகுது ஐயாவுக்கு அப்புறம் சரவணன், ஜீவமணி, ஜீவமணி அவங்க பேசுவாங்க. சோ இதே
கண்டினியூ பண்ணுவோம். இதே உரையாடல் ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷன் இருக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு சின்னதா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கிறேன். அவங்க வந்து ஆக்குபை பண்றதுக்கு முன்னாடி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இருந்தாலும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்துல, சில பேருக்கு யூஸ் ஆகுங்கிற கருத்துல இதை யூஸ் கொடுக்குறேன். ஐயாட்ட பேச விரும்புறவங்க, தனியா செப்பரேட்டா பேச விரும்புறவங்க இந்த நம்பர்ல ஜீவமணியை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ வந்து உட்கார்ந்துருக்காரு, அவரு ஐயா மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பினை அமைச்சு தர்றாங்க. இது ஒரு சான்ஸ். வாட்ஸ்அப் குரூப்ல மெம்பர் இல்லாதவங்க இவரை கான்டாக்ட் பண்ணுங்க, நீங்க வாட்ஸ்அப் குரூப் மெம்பர் ஆயிடுவீங்க. அப்போ நீங்க உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் நல்லா கிடைக்கும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, நீங்க கேட்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பேருக்கு யூஸ்ஃபுல்லா ஆகுது. அதாவது ஐயாவுடைய வீடியோஸ் ஒவ்வொரு நாளைக்கும் குறைந்தது 2000 பேர் வியூ பண்றாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜீவமணியோட நாம ப்ரோக்ராம் தொடருவோம். சோ நீங்க கேட்க வேண்டிய கேள்விகள் ஜீவமணியிலிருந்து கொடுத்து தொடரலாம். முதலில் வெயிட் பண்ணிருக்கிறது வந்து பாஸ்கர் சதீஷ். பாஸ்கர் சதீஷ் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க பேசலாம் ஐயாவோட. வணக்கம். உங்க சவுண்ட் வருது கிளியரா வரல. நீங்க வேற ஏதாவது யூஸ் பண்ணலீங்க? அதான் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. பாஸ்கர் சதீஷும் உங்கதும் எனது மூணு தான் இருக்கு. சரி, இப்ப பேசி பாருங்க. இல்ல ஒரு நிமிஷம் மியூட் கால் கொடுக்குறேன், அப்புறம் வந்து ஒன் பை ஒன் ஓபன் பண்றேன். இப்ப பேசி பாருங்க. நீங்க பேசி பாருங்க. ஐயா வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நீங்க வாய்ஸ் அவுட் வாய்ஸ் சரியா கேக்கலீங்களா? ஐயா இல்ல உங்க வாய்ஸ் தான் கரெக்டா வருது, மத்த யார் வாய்ஸும் இல்ல. சோ உங்க போன் அங்க செட்டப் கொஞ்சம் பாருங்க. இல்ல ஒருவேளை ஒரு வீடியோ கட் பண்ணா கொஞ்சம் ஆடியோ நல்லா வருமா? இல்ல இல்ல இப்போ நல்லா வந்திருக்கு, பேசுங்க. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா ஐயா? ஆ கேக்குதுங்க ஐயா. ஆ இப்போ கேக்கல. கேக்குது இல்ல முருகேஷன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதல்ல இவரது செட் பண்ணிடுவோம், அப்புறம் ஒன் பை ஒன் வந்துக்கலாம். ஓகே, இப்ப பேசி பாருங்க ஜீவமணி. ஐயா எனக்கு ஒரு நல்லா வாய்ஸ் கேக்குது, கேக்க சொல்லுங்க. எனக்கு நல்லா கேக்குதுங்க ஐயா. ஓசோ சொல்கின்ற காட்சி நிலை மனோலய நிலையா மனோநாச நிலையா ஐயா? ஐயா வந்து ஆக்சுவலா வந்து மனோலயம் மனோநாசம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க ஐயா. அந்த மனோநாசம் அப்படிங்கறது சரியான வார்த்தை வந்து மனோலயநாசம் அப்படிங்கறதாங்க அது பொருத்தமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா மனோநாச நிலை அப்படின்னு ஒரு நிலையே இல்லைங்க. மனோலயம் வந்து களைஞ்சி களைஞ்சி மறு புதுசா உற்பத்தி ஆகிறது தான் மனோநாசம்னு அவங்க குறிப்பிடுறாங்க. அதனுடைய சரியான வார்த்தை வந்து மனோலயநாசம் அப்படின்னு சொன்னா அது சரிங்கய்யா. நம்ம ஏற்படக்கூடிய எல்லா லயமும் களைஞ்சி களைஞ்சி புதுசு வந்துட்டே இருக்கணும். நம்ம அந்த இதுலயும் லயம் வந்து நிலைச்சிடக்கூடாது அப்படிங்கறத அவங்க மீன் பண்றாங்க. மனோலய நாச நிலை அப்படிங்கறது வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட் தாங்க. அது தோன்றி தோன்றி மறையிறது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட் தான் அது. அது ஆட்டோமேட்டிக்கா நிகழக்கூடிய முயற்சினால நிகழக்கூடிய விஷயம் இல்லைங்க. அது தானா நிகழக்கூடிய ஒரு மனோலய நாச நிலை அப்படிங்கிறது வந்து தானா நிகழக்கூடியது தாங்க. கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க ஐயா. என்னங்க கொண்டாட்டமா வாழணும்? கொண்டாட்டமாக வாழணும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. அது கூட நம்ம பிரயத்தனமா பண்றது தானே ஐயா. நம்ம மனோலய நிலை அதாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வு வந்து ஒரு ரசிப்பு தன்மையோட கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லைங்க.
நம்ம வந்து விடுதலையோடு இருக்கிறது தான் அவங்க மீன் பண்றாங்க. அவங்க அகத்துல விடுதலையோடு இருக்கிறது தான் அவங்க மீன் பண்றாங்க. அகத்துல விடுதலையோடு இருக்கிறதுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மனோலயமும் மனோலய நாசநிலையும் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்க வேண்டிய விஷயம் தான் அது. நன்றி பாஸ்கர் சதீஷ். நெக்ஸ்ட் வந்து ஜேபி ராமகிருஷ்ணன் பெரிய நகர் அவங்க பேச வரும்பறாங்க. உங்களை அன்மியூட் பண்றேன் பெரிய ராமகிருஷ்ணன். ஐயா வணங்குறேன். வணக்கம் வணக்கம் ராமகிருஷ்ணன் ஐயா வணக்கம் சொல்லுங்க. ஐயா உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. நான் அப்ப கூப்பிட்டது காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம முனுசாமி ஐயா அப்புறம் பாலு ஐயா ரெண்டு இது கேட்டாங்கல்ல அது சம்பந்தமா எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அதை சொல்லலாம்னு தான் கூப்பிட்டேன். இருந்தாலும் இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்ல வேணும்னா நான் இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஐயா நீங்க மத்தவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. சரிங்க சரி நன்றி. சோ நெக்ஸ்ட் வந்து சுடரொலி அவங்க பேச விரும்புறாங்க. சுடரொலி உங்களை நான் அன்மியூட் பண்றேன். ஓகேங்க தேங்க்யூ ஐயா வணக்கம். நெய்வேலியில நெய்வேலியில இருந்து சுடரொலி பேசுறேன். ஆமாங்க நன்றி நன்றி ஐயா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ காண்றீங்க ஐயோட நீ தான் பேசுறீங்க ஐயா. நன்றி ஐயா. இப்ப எனக்கு இன்னொரு கேள்விங்க. இப்ப நம்ம வந்து சமகாலத்துல வாழுற அந்த யோகி எல்லாம் இருக்காங்க ஐயா அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஞான நிலை வித்தியாசமா உயிர் உணர்றது அந்த ஞான நிலையே அவங்க வந்து அந்த உயிர் தன்மையை உணர்றது அந்த மாதிரி வித்தியாசமான நிலைகள் அதாவது பேரின்ப நிலைகள் எல்லாம் வந்து அனுபவிக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் வந்து நம்ம இந்த பாதையில வந்து இல்லாம நம்ம இந்த பாதையில வந்து ஞான பாதையில அதெல்லாம் இல்ல இல்லைங்கய்யா அதுல ஏதாவது அதை எப்படி பாக்குறீங்க? உயிரை உணர்றதுன்னா நம்ம வந்துங்க நம்ம உயிர் இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது. வார்த்தைகள் அப்படி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து மிக உயர்ந்த நிலை அப்படிங்கறது வந்து விடுதலை தான் ஐயா. நம்ம இந்த லிபரேஷனை தான் மிக உயர்ந்த நிலையா நம்ம கருதுறோம். அது வந்து இந்த ஞானத்தினால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் ஐயா கிடைக்குது. நம்ம வந்து நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதுதான் ஐயா வந்து நம்ம நடைமுறையில சாத்தியமான ஒன்று. இதை தாண்டி வேற நம்ம எதிர்பார்க்கும் போதுதான் இருக்கிறத புறக்கணிக்கக்கூடிய நிலையில் நம்ம வரணும். இருக்கிறத அக்செப்ட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த ஞான நிலைங்கிறத புரிஞ்சிக்கூடிய நிலை வந்து இருக்கிறத ஏற்றுக்கொள்ளுதல். அதுதான் விடுதலைக்கு நமக்கு வழி நடத்தி கூட்டு போகுது. இருக்கிற விடுதலையே நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஐயா இந்த ஞானம் தான் உதவியா இருக்க தவிர மீதி அந்த ஆன்மாவை உணர்றது உயிரை உணர்றது உயிர் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆன்மாவை வந்து கண்டிப்பா உணரவே முடியாதுங்க. வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். ஆன்மாங்கிறது எல்லாத்துக்கும் பேசா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் பிரம்மம். அது எல்லாத்துக்குமே அதுதான் அடிப்படையே. அது இல்லைன்னா எந்த உணர்வு எந்த அறிதலுமே நடக்காது எந்த உணர்தலுமே நடக்காது. அந்த அடிப்படையை வந்து உணர முடியாது. அதுதான் மூலம். நம்ம எல்லாமே வெளிப்பாடுங்கய்யா. நம்ம உயிர் இந்த உருவம் எல்லாமே வந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடு. வெளிப்பாடு வந்து மூலத்தை அடையிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நம்ம எப்ப அந்த தேர்தல் இல்லாம இருக்கிறோமோ நம்ம நம்மளே அந்த ஆன்மாவா தான் இருக்கும். தேர்தல் இல்லாம இருந்தா மட்டும் போதுங்கய்யா. தேடல் இல்லாம இருந்தா அந்த மூலமான பிரம்மத்தை நீங்க அந்த நிலையில போயிருவீங்கன்னு சொல்றீங்களாங்க? எப்ப நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ இந்த அப்பதான் வந்து நம்ம பின்னமாகறோம். தேடும் போதுதாங்க நம்ம வந்து மூல அந்த இருந்து விடுபடுறோம். தேடாதப்ப நான் தேடும் பொருளும் தேடப்படும் பொருளும் ஒன்னா இருக்கிறதுனால தேடாதப்ப நம்ம அது ஒன்னுடைய அங்கமாவே மாறிடுறோம். நம்ம கடல்ல இருந்துட்டு மீன் வந்து கடல்ல தேடுற கதையாயிடுது. அதனால நாம் அதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாருமே பாக்குறது உணர்றது எல்லாமே ஆன்மனுடைய வெளிப்பாடு தான். சரிங்க. என்னோட இன்னொரு ஜென்ரலிஸ்ட் கேள்விங்க. ஜென்ரலிஸ்ட் கேள்வி. இப்போ வந்து உயிர்கள் பரிணாம வளர்ச்சியில வந்து மனிதனை வந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி வந்து ஞானி. ஒரு மனிதன் அடுத்த பரிணாமங்கிறது ஞானி தாங்க ஐயா. ஞானி அதுக்கப்புறம் பரிணாம வளர்ச்சியோ இல்லை அறிவு வளர்ச்சியோ கிடையாது. ஏன்னா ஞானிங்கிறது வந்து பரிணாம வளர்ச்சி அவ்வளவுதான். அதுக்கு பிறகு வந்து பிறவி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அது அது உண்மையாங்க ஐயா. அது பிறவி மீன்ஸ் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு ஒரு இது வந்து மனிதனை விட பரிணாம வளர்ச்சி இந்த பூமியில இருக்க முடியாது. ஞான ஞானம் அடைகிற ஒரு தகுதியை பெற்றுறாங்க. ஞானமும் அடைந்துடுறாங்க இல்லைங்க. அதுக்கு பிறகு கிடையாது. அதுங்க இந்த ஞானம் வந்து அகத்துக்கு தாங்க. அகத்துல வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிறது தான் அந்த ஞானம். ஆனா புறத்துல வந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் வந்து தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு. நாளுக்கு நாள் இந்த விஞ்ஞான வளர்ச்சி நடந்துட்டு இருக்கு. எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இவ நம்முடைய நம்ம வந்து இறக்குறவர்களுமே கத்துக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கிறோம். புறத்தை பொறுத்தவரையும் அகத்துலதான் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. அங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்ம அங்க கை வைக்க முடியாத இடங்கிறது நம்முடைய அகம். அங்கதான் நம்ம ஒரு சரணாகதி ஆகும். அந்த சரணாகதியை கொடுக்கறது தான் அந்த ஞானம். புறத்து சம்பந்தப்பட்டது புறத்துல கண்டிப்பா அறிவு வேணும். அறிவு வளர்ச்சிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும்.
நம்ம வந்து அகத்துல இந்த விடுதலைங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிறப்பினுடைய இயல்பே விடுதலை தாங்கய்யா. ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்குமே பிறப்பிலேயே விடுதலையோட தான் பிறக்கிறாங்க. அவங்க வந்து குழந்தை பருவத்தை தாண்டி செயல்படும் போது வெளியில அறிவை பத்தி அறிவை வச்சு செயல்படுற மாதிரி அகத்திலயும் அறிவை கொண்டு போயிடுறாங்க. அங்க வந்து பிரச்சனை ஆயிடுது. அப்ப அகத்துல அறிவு வந்து உதவாதுன்னு எப்ப தெரிஞ்சுக்கி சரணாகதி ஆகுறாங்களோ அப்ப வந்து அகத்துல வந்து விடுதலை ஏற்பட்டுருது. மற்றபடி புறத்துல வந்து அறிவு வளர்ச்சிங்கிறது வேணும், மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டுதாங்க இருக்கும். ஐயா இன்னொரு கேள்விக்கு மன்னிக்கணும், கேளுங்க கேளுங்க. இறை அந்த இறை சக்தி இல்லைன்னா பிரபஞ்சம் இல்லைன்னா கடவுள் எப்படியோ சொல்றோம், அதனுடைய படைப்பு வந்து நோக்கம் என்ன? நோக்கம் என்ன ஐயா? வாழ்தல் தாங்க நோக்கம். இதுல இருந்து நோக்கம்னு ஒண்ணு வச்சோம்னாவே நம்ம வந்து நம்ம இது வந்து எல்லாமே பிறக்கிறவங்க எல்லாமே வாழ்ந்து மடிய போறவங்க தான், யாருமே இது கிடையாது. இது நோக்கம். நோக்கம்னா விடுதலையோட வாழ்றதுதான் நோக்கம். இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா விடுதலை லிபரேஷனோடு வாழ்தல் தான் நோக்கம் ஐயா. இது வந்து நம்ம இண்டிவிஜுவலுக்கு நீங்க சொல்றீங்க, மனிதனுக்கு விடுதலையோட வாழ்ற வாழ்க்கையை தான் நோக்கம்னு சொல்றீங்க. நான் கேக்குறது மன்னிக்கணும், பரவாயில்ல மன்னிக்கணும். இறை சக்தியினுடைய நோக்கம் என்ன? அதுங்க இது ஒரு திருவிளையாட்டுன்னு கூட நீங்க சொல்லலாம். நீங்க திருவிளையாட்டு வந்து இறை வந்து நீங்க வந்து ஒட்டுமொத்த இறையும் தன்னைத்தானே மாற்றம் ஏற்பட்டு தான் பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டு எல்லாமே தோன்றி மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒரு திருவிளையாட்டுன்னு ஒன்று அடிச்சிங்களேன். சரிங்க சரிங்க. நான் இன்னும் ஐயாவோட நூல்கள்லாம் படிக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க, படிச்சு திரும்ப வரேங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ, நன்றிங்க. மனோகரன் அவங்க பேச விரும்புறாங்க. ஜீவமணி ஐயா நீங்க எதிர்த்தாப்புல பார்த்து பேசணும். ஓகே ஓகேங்க. அதனால உங்களுக்கு இங்க மேல ரெஃப்ளெக்ஷன் விழுது. ஓகே ஓகே, அது நல்லா இருக்கும். அவங்கள பார்த்து பேசலாம். கண்டிப்பாங்க. சஜஷன் மனோகரன், இப்ப நீங்க பேசலாம். உங்களை அன்வைட் பண்ணிருக்கேன். சார் வணக்கம. வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சியில இருந்து பேசுறேன் மனோகரன். சொல்லுங்க. அந்த கடந்த வாரமே பேசியிருந்தோம் அந்த மாதிரி. இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து நிறைய காலையில ஒரு மாதிரியான சிந்தனைகளோ ஒரு மாதிரியான நம்பிக்கைகளோ இருக்கிறது. மத்தியானம் ஈவினிங் ஆக ஆக இது கரெக்டா தப்பா கரெக்டா தப்பான அதையே வந்து க்வெஸ்சன் பண்ணி கேட்கறது. காலையில இருந்த மனநிலையில நம்ம எப்படி இருந்தோம், சரணாகதி மனநிலையில எப்படி இருந்தோம் அப்படின்னு கேக்குறது. எனக்கு ஒரு ரெண்டு க்வெஸ்சன். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு இது, அதாவது இதனால இது இவ்வளவு நேரம் வரைக்கும் எனக்கு நடந்தது எல்லாத்தையுமே எல்லாமே வந்து நான் வந்து ஒப்படைச்சிடறேன், அந்த நானுங்கிற நிறைய நான் உள்ள இருக்காங்க, அந்த நான் எல்லாத்தையும் ஒப்படைச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு வாய் வார்த்தையா மனம் பூர்வமா அந்த மாதிரி சொல்லல, ஒரு பயங்கரமான ஒரு ரிலாக்சேஷன் அடைகிறது. நல்லா எது இருக்கு என்னன்னா, அந்த அந்த விடுதலைன்ற ஒரு இந்த ஞானன்ற ஒரு அறிவு போய் புத்தி போய் மனசை போய் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்றது புரியுது. ஆனா அது வந்து கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா மறந்துருதுன்னா அது அதோட வேலையை மட்டும் பார்க்க ஆரம்பிது. இந்த மாதிரி இருக்கையில நான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி சொல்லிக்கலாமா, அதாவது சரணாகதி அப்படிங்கிறத? அது ஒரு தெய்வத்தின் மூலியமா கிடையாது, எனக்குள்ளேயே நான் வந்து என்கிட்ட இருக்கிற அந்த அறிவு வந்து இந்த புத்திங்கிற ஒரு பெரிய இதை போய் கண்ட்ரோல் பண்ண பாக்குது, இது நடக்காத விஷயம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு சேஞ்ச் இருக்கு. இது பண்ணிக்கலாங்களா? ஐயா இது பொறுத்தவரை ஒரு புரிதல் தாங்க. அது அது அறிவு அகத்தை சீர் செய்ய முடியாது, அகத்தை நிர்வாகம் பண்ண முடியாதுங்கிற ஒரு அறிவு தாங்க. அறிவே அறிவுன்னு ஒரு இயலாமையை புரிஞ்சுக்குது, அவ்வளவுதான் ஐயா. இல்ல உங்களை அறியாமையே நீங்க உள்ள போராடுறீங்க அப்படின்னா அதுவும் தவறு கிடையாது. ஏன்னா அது வந்து அன்கான்சியஸா நடக்கக்கூடிய விஷயம். எப்ப கான்சியஸுக்கு தெரியுதோ அப்ப விட்டா போதுங்க. இதை வந்து நீங்க ஒரு சங்கல்பமா பண்ணிக்கலாமா அப்படிங்கறது ஒரு தேவையில்லாத ஒண்ணு. ஏன்னா இது வந்து முயற்சினால வரக்கூடிய விஷயம் அல்ல. இப்போ நீங்கள் உங்களை அறியாமல் நீங்கள் உள்ள போராடிட்டா கூட அதையும் நீங்கள் வந்து தாட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் அறிஞ்சு செய்யலையில. எப்போ நம்ம அறிவுக்கு தெரியுதோ அப்போ நம்ம விட்டா போதுங்க. நமக்கு தெரிஞ்சுக்க விட்டது சரணாகதி தான். உள்ளே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சரணடையும் போது நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோம். இந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது ஒரு செயலா அப்படின்னா செயல் கிடையாது. சும்மா இருத்தல் அப்படிங்கிறது ஒரு செயல் கிடையாது. நம்முடைய இயலாமையை புரிஞ்சுக்கிறத விட அங்க வேணும் முடிஞ்சிருதுங்க. அதுக்கப்புறம் தானா நிகழ்றது தான். நீங்க வந்து அதுக்காக முயற்சி எடுக்க தேவையில்லை. புரிஞ்சுக்கிறதோட முடிச்சுட்டா மட்டும் போதுங்க. ரெண்டாவது க்வெஸ்சன், ஒரு இந்த நடுவுல வந்து ஒரு ஏதோ ஒரு பேப்பர்ல பாத்தங்கய்யா, அது ஒரு ஸ்னாப் மட்டும் தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் அது யாரு என்னன்றது ரொம்ப இது கேட்கல.
அதுல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து அமைதி அப்படிங்கிறத தேடுறாங்க. அமைதி எங்க இருக்கு அப்படின்னு தேடுற மாதிரியான ஒரு க்வெஸ்சன். அதுக்கு வந்து அந்த குரு வந்து பதில் சொல்லியிருப்பாரு, அதாவது உங்களுக்கு தேவைங்கிறது சாப்பாடா இருந்தா பரவாயில்ல, நீங்க போய் பசியை தேடுறீங்க, பசியை தேடுறதுதான் அமைதியை தேடுறதுங்க. சாப்பாடு பசியை தேடினீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது, எப்ப தேடினீங்கன்னு கிடைக்காது. நீங்க அப்படியே விட்டீங்கன்னா பசி இருக்கும், அப்ப நீங்க சாப்பாடை தேடிக்கலாம் அப்படிங்கிறது அவர் அதோ அதுல சொல்லியிருப்பாரு. அதுல அதுக்கான விளக்கம் வந்து எனக்கு தெரியல, அவர் எந்த ஒரு மனநிலையில இருந்து அந்த எந்த மாதிரி கான்வர்சேஷன்ல வந்துச்சு. இந்த இடத்துல என்னன்னா, இப்ப இன்னைக்கு மார்னிங்ல பாத்தீங்கன்னா தாட் வந்து ரொம்ப ஒரு எனார்மஸா வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன அது என்னன்னு தெரியல, ஏற்கனவே ஃபீட் பண்ணி வச்சதா, எடுத்த முடிவுகள் வந்து ஒரு தெளிவான முடிவுகளா நான் எடுத்து வைக்கலன்னு நினைக்கிறேன். அது எது நடக்கிறது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கான என்னன்றது எனக்கு தெரியல. ரொம்ப எனார்மஸா ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி யோசிக்கல, அது அடுத்த நாள் காலையில எந்திரிச்சோன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். பட் அந்த நேரத்துல வந்து இந்த தாட் ஞாபகம் வந்துச்சு. இப்ப என்ன இந்த தாட்டை நிறுத்தணும்னு அப்படின்னு ஆசைப்படுறது வந்து இப்ப அது மறுபடியும் பசியை நிறுத்துறோம், பசியை தேடுற மாதிரில இருக்கு, இது போய் பசியை வந்து தேடுற மாதிரில இருக்கு, இது இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்ச நேரத்துல நானே விட்டுறது, சரி நடந்தா நடக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது வந்து நான் குறையணும்னு நான் எதிர்பார்க்கல, பட் ஆனா எனக்கு அன்இசியா படுத்தது. இது நம்ம வந்து கொஞ்சம் அன்கண்ட்ரோலா இருக்குமோ, ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில எப்பயுமே இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு, இது தப்பாச்சு அப்படின்னு தோணுது. இதுக்கு நான் என்னங்க ஐயா பண்ணலாம்? ஹலோ ஹலோ ஜியோமணி, ஐ திங்க் அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஆ ஓகே. ஹலோ 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 மனோரம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவங்க வந்த பிறகு அவங்களோட கண்டினியூ பண்ணலாம். சரிங்கய்யா சரிங்கய்யா. இருக்காரு கேள்வி, இந்த ரெண்டாவது தான் கேட்டேன் நான், இந்த பசி சாரி பசியை தேட வேண்டாம் உணவை தேடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் படிச்சேன்னு சொன்னேன். அந்த வாசகம் எங்க கிளிக் ஆகி இருந்தது அப்படின்னா வந்து அந்த பதட்டமான ஒரு அந்த ஒரு சூழ்நிலை வந்து பேசுங்க மனோகர் பேசுங்க வந்து கேட்டா
இப்போ வர்க் ஆகுதா ஜா ஸ்ரீமங்கலத்துல வர்க் ஆகுதா என்னால வர்க் ஆகுதுங்க ஐயா ஆ சரி மனோகர் ஐயா ஆ சொல்லுங்க ஐயா உங்க கேமராவை கொஞ்சம் டில் பண்ணி இருக்கீங்க கொஞ்சம் ஸ்லைட் பண்ணிக்கங்க பண்ணுங்க ஆ ஆ ஓகே ஓகே குட் குட் அவர் வந்து பசிய உணவு தெரிஞ்ச பசியை தேடாதீங்க அப்படிங்கிறாரு அப்படிதானே ஐயா இல்ல இல்ல அவரு அந்த வாசகம் கிடைச்ச இதுக்கு அதுக்கும் லிங்க் ஆன மாதிரி இருக்கு எனக்கு இந்த மார்னிங்ல தேடுற மார்னிங்ல இருக்கிற ஒரு எனார்மஸ் தாட் மார்னிங் டைம்னா ஏதோ ஒரு அது என்னத்துல ஒரு இன்ட்யூஷன் மாதிரி இருக்கு நைட்டு தூங்கலையும் ரொம்ப நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு இல்ல இது இது அன்ஈஸியா இருக்கு எனக்கு இது நம்ம ஒரு அப்நார்மலா இருக்கிற மாதிரி என்னோட ரெகுலர் ரொட்டீனே இந்த மாதிரியான தாட்ஸ் வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு நான் நினைக்கல இதை ஸ்டாப் பண்ணலாமா அதை ஸ்டாப் பண்றதுக்கா இது ஏன் இவ்வளவு தூரம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லல இந்த வார்த்தை வந்து எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஒருவேளை நம்ம வந்து நம்ம உணவை தேடுறதுக்கு பதிலாக பசியை தேடிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி லீக் பண்ண இது வந்து நானா ஏற்படுத்திட்டு லீக் பண்ணுறேன் அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இதுல என்னோட இது என்ன அப்படின்னா இப்ப இந்த இந்த மாதிரியான ஒரு அன்கன்ட்ரோலபிள் தாட் ஒருவேளை தாட்டே வரக்கூடாதுன்னு கிடையாது தாட் வந்துதான் ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நீங்க உங்களோட இந்த கான்செப்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவு தெரியுது அது வந்து இந்த மாதிரியான ஒரு மனநிலையில நல்ல மனநிலை இருக்கல தெரியுது இது அறிவு வந்து போய் தான் ஆனா எனக்கு என்னமோ அந்த எனார்மஸ் தாட் வர்றது எல்லாமே என்னோட அறிவு தான் அதை பண்ணிக்குதோன்னு தோணுது மனசு தானா நிகழல என்னை அறிஞ்சே ஏதோ ஒரு என்னோட ஒரு பார்ட் வந்து போய் அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அது வந்து இயற்கைன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒண்ணு வேணா ஃபர்ஸ்ட் வேணா வர்றது வந்து இயற்கையா இருக்கலாம் முதல் தாட் மட்டும் ஆனா அது மேல எடுத்துட்டு போறது எல்லாமே இது நடந்தா இது அப்படி போனா இது இங்க வந்தா இது அங்க சொல்லி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கு இந்த குழப்பமான மனநிலை தான் என்னால எந்த ஒரு முடிவு எடுக்க முடியலையும் தடுதா இருக்கு பட் அகெய்ன் வந்து ஐயாவோட பேசின போய் முடிவு தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா அது மேபி கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் கரெக்டா ஆயிடும் அப்படிங்கறதா இருக்கு என்னால அந்த முடிவு எடுக்கிறதும் இதனால வந்து முடிவு எடுக்கிறது இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன மாதிரி நான் ப்ரொசீட் பண்ணலாம் இதுக்காக தான் நான் வேற வேற தியானம் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு சொல்லிதான் போறேன் ஒருவேளை ஒரு நாள் வரைக்கும் அந்த அந்த ஒரு நிலை இருந்தா நல்லா இருக்குமோ அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க முடியுமோ அப்படின்னு கூட போய் பார்த்தேன் ஆனால் அதில் எதுலையுமே என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல அது எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் என்னன்னா அந்த முடிவில் வந்து டவுட் படுறீங்க நீங்கள் அதாவது என்னன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விஷயம் தெரியுது நம்ம அகத்தில் போராட முடியாது நகை நம்ம கண்ட்ரோலில் மனசு நம்ம கண்ட்ரோலில் இல்லை நமக்கு அங்கே வேலை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் தெரியுது இதுதான் ஃபைனலா இதை தாண்டி எதுவும் இருக்காங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கீங்க அதுதான் பிரச்சனையே வந்து போராட்டங்கிறது தானான்றதுக்கு நீங்க சுதந்திரம் கொடுத்தா மட்டும்தான் நாம வந்து அதுல இருந்து சுதந்திரம் ஆக முடியும் நீங்க சுதந்திரம் கொடுத்துட வேண்டியதுதான் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதா இருக்குன்னு நம்ம எந்த ரூல்ஸுமே போட முடியாது எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற சுதந்திரத்தை கொடுத்துருங்க நீங்க அதுல இருந்து சுதந்திரம் அடைஞ்சிருவீங்க சரிங்க அது ஒண்ணுதாங்க வழி இப்ப நீங்க இந்த பசி பசியா உணவா அப்படிங்கும்போது பசிங்கிறது அகம் சார்ந்தது உணவுங்கிறது புறம் சார்ந்தது மன அமைதிங்கிறது அகம் சார்ந்தது அதாவது பிரச்சனைக்கான தீர்வை வெளியே தேர்னா போதுங்க மனசை அமைதி பண்றதுக்கு முயற்சி பண்ண தேவையில்ல என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு வெளியே என்ன பண்ணணும் செயல் ரீதியா என்ன பண்ணுங்கிறத மட்டும் பார்த்தா போதும் நீங்க எடுத்த முடிவுல உறுதியா இருங்க போதும் உங்களுக்குள்ளார நீங்க சந்தேகப்பட வேணாம் சந்தேகப்படாம இருந்தாவே இது சால்வ் ஆயிடும் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வாணி அவங்க வெயிட் பண்றாங்க அவங்களை அன்மியூட் பண்றேன் அதுக்கு முன்னாடி பதில் சொல்லுங்க ஆ சொல்லுங்க அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்க கேமரா வந்து ஒரு 10 டிகிரி டில்ட்ல இருக்கு கண்டிப்பா நான் மாத்திறேன் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் ஆ நல்லா சூப்பர் ஓகே சரவணன் பேசுறாங்களே ஆமாங்க சரவணன் சரி அடுத்த ஒரு குவெஸ்டின் மட்டும் முடிச்சுக்கலாம் ஓகே வாணி அவங்க கேட்க விரும்புறாங்க அவங்க சவுண்ட் கம்மியா இருக்கு
என்னோட கேள்வி என்னன்னா, நெய்வேலில இருந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, சொல்லுங்க. நெய்வேலில இருந்து ஒருத்தவங்க இதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஆமா, நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. மைக்கு கிட்ட வச்சு பேசணும். வாணி அவங்க மைக்கை கிட்ட வச்சு பேசினா நல்லா கிளியரா. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், அவங்க மியூட் ஆயிட்டாங்க. வாணி அவர்களே, நீங்க கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா நல்லா கேட்கும். இல்ல அவருக்கு கேட்கல, கொஞ்சம் பேசுங்களேன். ரொம்ப சவுண்ட் கிளியரா இருக்கு, லோவா இருக்கு, கேளுங்க. பிரம்மத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஆமாமா, ஆக்சுவலி பிரம்மத்தையே நம்மளால உணர முடியாத போது பிரம்மத்துடைய நோக்கம் எப்படி ஐயா நம்மளால புரிஞ்சுக்க முடியும்? இல்ல இல்ல, பிரம்மத்தினுடைய நோக்கத்தை பத்தி நாம சொல்லலீங்கமா. இல்ல படைப்பின் இல்ல, நாம எல்லாருமே வந்து பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம. அதுக்கு என்ன நோக்கம் இருக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியாது நம்ம? அதுதான் நான் கேக்குறேன். பிரம்மத்தையே நம்மளால உணர்ந்துக்க முடியாத போது அதனுடைய நோக்கத்தை நம்ம உணர்ந்துக்கிறதுக்கு என்ன? நம்ம பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்ம எல்லாமே, எல்லா தோற்றங்களும் எல்லாமே வெளிப்பாடுதான். நம்ம வந்து பிரம்மத்தை அடையணும் அப்படிங்கறது வந்து ஒரு அதுனா மூலத்தை வந்து வெளிப்பாடு போய் அடைய முடியாது. கண்டிப்பா ஐயா, நம்ம சும்மா போதும், அதனுடைய ஒரு பகுதி தான் நாமனு புரிஞ்சுட்டா மட்டும் போதும். ஆமா, நம்ம நிறைய யோகா கிளாஸ் எல்லாம் போய் அதை அடையணும்னு நினைச்சு அப்புறம் தோல்வி அடைஞ்சு தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கோம் நம்ம. அதுதான் என்னோட இதா. நன்றி, நன்றி. ராஜேஷ் பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், ராஜேஷ் நீங்க பேசலாம். சார் பாபுலால் சார், தேங்க்யூ சார். ராஜேஷ் மறுபடியும் மியூட் ஆயிட்டாரு. இல்ல அவர் தேங்க்யூ, இல்ல இப்ப அன்மியூட் பண்ணிட்டேன், நானே பண்ணிட்டேன். சொல்லுங்க ஐயா. உங்களுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. நீங்க பண்ணிருக்கிற அரேஞ்ச்மெண்ட் ஐயா பேசுறதுக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. எங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தை நாங்க பயனுள்ளது ஆக்கிக்கிறதுக்கும் ரொம்ப பொருத்தமா இருந்தது. எங்களோட வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி உங்க ரெண்டு பேருக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ஏன்னா ஐயா மாதிரி ஒருத்தர் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறது நம்ம செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம். அது எல்லாத்துலயும் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நம்ம கடமை. அது நம்ம கண்டிப்பா ஐயா, ரொம்ப அதுல நாங்களும் பங்காற்றுவோங்கிறத இந்த நேரத்துல உறுதியை தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பா, ரொம்ப 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 மகிழ்ச்சிங்க ஐயா. ஒரு 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 சின்ன ஒரு இதுங்க ஐயா, இப்ப நீங்க ரெண்டு பேரும் இப்ப எல்லார மாதிரியும் நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நிறைய தேடுதல் இருந்திருக்கும், நிறைய இது போயிருப்பீங்க, அப்புறம் ஐயாவோட தொடர்பு வந்திருக்கும். அத வந்து ஒரு சிறிய அளவுல இந்த இந்த நேரத்துல வந்து எங்களுக்கு பகிர்ந்துகிட்டீங்கன்னா, உங்க அனுபவத்தை எந்த எந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சீங்க, எப்படி இப்படி தொடர்பு வந்தீங்க, என்ன உங்களுக்கு புரிதல் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்க வந்து அந்த ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கோம்.
இப்ப நாளா வந்து ஒரு ஆரம்பத்துலதான் இருக்கேன். நான் நிறைய தேடல் எல்லாம் போயிட்டு வரல. சோ இப்ப உங்களோட அனுபவம் எல்லாம் எங்களுக்கு பகிரும் போது எங்களுக்கு வந்து ஆரம்பத்திலயே ஒரு புரிதலோட நல்ல தெளிவோட நாங்க வந்து இதுல பங்காற்றுவோங்கிறது எங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஊந்துதலா இருக்கு. அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க கண்டிப்பா. சரவணன் நானும் வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஃப்ரெண்டுங்கய்யா. பக்கத்து பக்கத்து வீடு. ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்னா படிச்சுட்டு வந்தோம். தேர்தலும் ஒன்னா இருந்துச்சு. ஆன்மீகத்துல நிறைய ஆன்மீக அமைப்புல போய் நிறைய தேர்தல் இருந்துச்சு. நிறைய பயிற்சிகள், நிறைய தியானங்கள் எல்லாம் பண்ணி தேடிட்டு இருந்தோம். இது 2008 நினைக்கிறேன். அப்பதான் வந்து ஐயாவோட அறிமுகம் கிடைச்சது. அது முன்னாடி வரலும் பாத்தீங்கன்னா ஓசோ ஜேகே எல்லாமே தேடி எல்லாம் நிறைய புக்ஸ் நிறைய விஷயங்களை விவாதம் பண்ணியிருக்கோம். எல்லாம் படிச்சு கடைசியா 2008 வந்து 2007 கடைசியில ஐயாவை மீட் பண்றோம். ஐயா வந்து என்லைட்மெண்ட் ஆனது வந்து 2006 சொல்றாங்க. 2007 கடைசியில ஐயாவை மீட் பண்ணோம். ஐயாவை மீட் பண்ணோடனே பாத்தீங்கன்னா எங்களுக்கு நாங்க ஆன்மீகம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தை பத்தி பேசணும், பஞ்சபூதத்தை பத்தி பேசணும், ஆன்மா பத்தி பேசணும், இதெல்லாம் பேசினாதான் நம்ம ஆன்மீகம்னு ஒத்துக்குவோம். ஆனா ஐயா அப்படி பேசலீங்க. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஐயா வந்து மைண்டை பத்தி மட்டும்தான் பேசினாங்க. மைண்ட்ல என்ன பாசிபிள் என்ன பாசிபிள் இல்ல நம்மளுடைய இயலாமை அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க ஐயா ஒத்துக்கவே இல்லை. அவர் ஒரு ஞானியே நாங்க முதல்ல ஒத்துக்கல. நாங்க இவர் சொல்றதெல்லாம் சூட்டபிளா இல்லையே அப்படின்ட்டு நாங்க எங்களுக்கு வந்து ஐயாவை அறிமுகப்படுத்துனது வந்து ஒரு ஹோமியோபதி டாக்டர் டாக்டர் கைலாசம் அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்தினார் சேலத்துல. அவர் எங்களுடைய நண்பர். இப்போ வந்து அவர் பகவத் மிஷனுடைய பிரசிடண்டா இருக்காரு. அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு அவர் கூப்பிட்டாரேங்கிறது அவர் ஃபேமிலி டாக்டர் அவர் கூப்பிட்டாரேங்கிறதுக்காக அந்த மீட்டிங்ல போய் அட்டன் பண்ணேன். எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு ஏற்படல, ஒண்ணுமே ஏற்படல. சரி கிளம்பிடலான்ட்டு இருந்துட்டு சாப்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். அடுத்த நாள் வந்து ஒரு சனிக்கிழமைங்கய்யா, இல்ல சண்டே, சனிக்கிழமை அவர் மீட் பண்றேன் ஃபர்ஸ்ட். ஒரு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து சண்டே வந்து எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மலை, ஒரு சின்ன மலை இருக்கு நாம மலைன்ட்டு. அந்த மலைக்கு மேல நானும் சொல்லணும் போயிட்டு இருக்கோம். காலையில ட்ரெக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்ப மறுபடியும் கைலாசம் டாக்டர் எங்களை போன் பண்றாரு. இன்னைக்கு நாங்க ஏற்காடு போறோம், பகவத் ஐயா கூட நீங்களும் வரீங்களான்னு கேக்குறாரு. எனக்கு எனக்கு வந்து நான் மட்டும் தனியா போறது எனக்கு விருப்பமும் இல்லை, அல்ல ஆர்வமும் இவர் இல்லை. அப்புறம் சரி போறதுக்கு நம்ம சரவணனையும் துணைக்கு கூப்பிடலாமேனு சொல்லிட்டு நானும் சரவணனும் அங்க போனோம். அங்க மேல போனப்பதான் அங்க அங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயா சொன்னதுல ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் அடங்கி இருக்கு, பட் நமக்கு புரியலங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சுங்க. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரும்போது அப்ப வந்து ஐயா எழுதின புக்ல வந்து பாத்தீங்கன்னா டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் மட்டும்தான் புக் இருந்துச்சு, வேற எந்த புக்குமே கிடையாது. அந்த புக்கை வந்து எனக்கு இங்கிலீஷ்னால எனக்கு புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சுங்க. என்ன பண்ணோம், கைலாசையா கிட்ட இந்த புக்கை எனக்கு படிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவரு எங்களுக்கு பிசினஸ் டைம் போக ஈவினிங்ல நைட்டு ஒரு 9 மணிக்கு உட்காந்தோம்னா ஒரு மணி வரலும் 2 மணி வரலும் அந்த புக்கை படிச்சுட்டு அதனுடைய விளக்கத்தை கொடுப்பாரு. நானு சரவணன் கைலாசம் ஐயா அப்புறம் இன்னொரு நண்பர் 4 பேர் உட்காந்துட்டு பிளாஸ்க்ல டீ வச்சுட்டு உட்காந்துட்டு ஒவ்வொரு சாப்டரா படிச்சு படிச்சு விளக்கம் கேட்டவுடனே மிகப்பெரிய விஷயத்த ரொம்ப எளிமையா கொடுத்துருக்கிறாருங்கிறத எங்க நல்லா புரிஞ்சுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க சரி இவரை வந்து போய் நேரில் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் ஒரு வாரத்துல வந்து என்ன ஆச்சுனாங்க, இந்த புக்கினுடைய டோன்ட் டிலே என்லைட்மெண்ட் அப்படிங்கிற புக்கினுடைய தமிழ் வெர்ஷன் எழுதி எழுதி ஞான விடுதலை எழுதுங்கிற புக்கு ஜெராஸ் காப்பி கிடைச்சிச்சிங்க. அதை படித்தோன்னே முடிவு பண்ணிட்டோம், இதை விட ஒரு ஒரு எளிமையான புக்கு ஞானத்துக்கு கிடைக்கவே இருக்கவே இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவரை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டு ஐயா திருச்செந்தூர்ல இருந்தாங்க. அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு ஃபோன் பண்ணோடனே அவரு நீங்க யாரு நேர்ம ஜீவமணின்ட்டு பேசுறீங்க சேலத்துல இருந்து அப்படின்னு, சேலம் பண்ண கைலாசமையோட நண்பரா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்கய்யா நானும் கைலாசையா நண்பர்னேன், அப்புறம் எல்லாம் கூட்டிட்டு வரீங்களான்னாரு. அது ஊர்ல ஒரு எங்கள் ப்ரோக்ராம்ல இல்லை. ஆமாங்கய்யா அவரையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் வந்து நான் கைலாசம் ஐயா சரவணன் சரவணனுடைய பிரதர் 4 பேரும் ட்ரெயின்ல கிளம்புறோம். எனக்கு ஆனால் இந்த புக்கு படிச்சோன்னு ஒரு மனசுல வந்து ரொம்ப ஒரு பூரிப்பு. ஐயா ஒரு நேரில் போய் பார்க்க போறோம். அவர் இதுக்கு முன்னாடி பார்த்தது இவரை தான் பார்த்தோம். ஆனா அப்போ வந்து அவருடைய நிலையை நான் புரிஞ்சுக்கல. இந்த புக்கு படித்த உடனே இவ்வளோ எளிமையாக கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகான் நமக்கு கிடைச்சிருக்காரு, அவரை பார்க்குறோங்கிற உணர்வில் நாங்கள் ட்ரெயினில் போய் நாகர்கோவில் போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி திருச்செந்தூர் போகிறோம். இதுக்குள்ள ஐயா கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, எங்கே இருக்கீங்க எப்போ வரீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. திருச்செந்தூர் போய் பஸ் ஸ்டாப்பில் இறங்குறோம்.
ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா எப்படி நம்ம பஸ் ஸ்டாப்ல போய் பிக்கப் பண்ணுவோம்ல, அது மாதிரி பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்காருங்க ஐயா. இறங்கிட்டு என் கையில் இருக்கிற லக்கேஜ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எங்களை கூப்பிட்டு போறாரு. எனக்கு வந்து கண்ணுல தண்ணியா வருது. ஒரு ஞானி நம்மளை ரிசீவ் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு, நம்ம லக்கேஜ் வாங்கிட்டு கூப்பிட்டு போறாருங்கும் போது, இதை விட ஒரு 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 தருணம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு, ரொம்ப ஒரு பூரிப்பாகவும் ரொம்ப அந்த நிகழ்வு இன்னமும் என் மனசுல வந்து மறக்க முடியாத ஒரு ஆனந்த நிகழ்வா மனசுல இருக்குங்க. இதை முடிச்சு அவர் வீட்டுக்கு போனோம். போயிட்டு வீட்டு மொட்டை மாட்டில் உட்காந்து எங்களை ரெஸ்ட் எடுத்துட்டு பேசிட்டு இருந்துட்டு ஈவினிங்ல வந்து வாங்க கடற்கரை போலான்ட்டு கூப்பிட்டு போனாரு. போற வழியில ஒரு காஃபி வாங்கி கொடுத்து, ஒரு பஜ்ஜி வாங்கி சாப்பிட்டு பீச்சில் உட்காந்து இரவு வரலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்வுகள். அப்பதான் வந்து ஐயா வந்து கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, கவலைகள் அனைத்திற்கும் தீர்வு, இந்த இப்ப டைட்டில் பழசு வந்து கவலைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். அந்த புக்கு எழுதியிருந்தாரு. அப்ப எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கும்போதுதான் ஐயா இந்த புக்கை வந்து நம்ம சேலத்துல வெளியிடணுங்கய்யா சொல்லி கேட்டிருந்தோம். கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னாரு. அது மாதிரி அந்த புக்கை வந்து சேலத்துல வெளியிட்டோம். இது எல்லாத்தோட நான் புரிஞ்சுக்கிட்ட தரணும் அப்படின்னு சொல்லணும்னா ஐயா, மனசுல போராடக்கூடாது, மனசை எதிர்த்து செயல்படக்கூடாது, நாம வந்து உள்ள சும்மா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு என்ன சும்மா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் ஐயா. வீட்டுல வந்து எந்த எண்ணமும் எனக்கு வரக்கூடாது, அது வந்து நாம அது வந்து அது வந்து என்ன எந்த எண்ணமும் எழாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி பண்ணேன். எந்த முயற்சியும் வேலைக்கு ஆகல. கடைசி ஐயாட்ட போய் ஐயா ஒண்ணுமே முடியலைங்கய்யா, நீங்க சொன்னீங்க உள்ள சும்மா இருங்கன்னு, நான் சும்மா இருக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேங்க வேலைக்கு அவளைங்க அப்படின்னு. அப்பதான் ஐயா கேட்டாரு, சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்களா அப்படிங்கிறாரு. ஆமாங்க, என்ன முயற்சி பண்ணா எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்பதாங்க எனக்கு பிளிங்க் ஆச்சு, ஓ நாம வந்து சும்மா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ற ஒரு சேவை செஞ்சிட்டு இருந்துட்டோம் அப்படின்ட்டு. அப்பதாங்க அதை கத்துட்டு இப்ப எல்லா ஞானமும் நம்ம சொல்றது தாங்க, நம்ம யார்ட்டையா போய் சும்மா இருன்னு சொன்னோம்னா சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்பாங்க. சும்மா இருக்கிறதுக்கு நீ எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னம்னா, அப்ப எதுவுமே பண்ணாம இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க. எதுவுமே பண்ணாம இருக்கிறது எதையுமே செய்யக்கூடாது. அப்ப எதையுமே செய்யாம இருக்கிறது என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க. அது என்னன்னா, ஒரு செயல் செய்து சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சும்மா இருத்தல் என்பது நம்முடைய அக இயலாமையை புரிந்து கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்பதான் எது வேணாலும் வரலாம், நம்முடைய பாட்டு கான்சியஸா உள்ள ஒண்ணு இல்லை அப்படின்னு முடிச்சுட்டா மட்டும் போதுங்கிறத புரிஞ்சுட்டாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயா கூட ஒரு 6 மாசம் பேசி உரையாடி பல இரவுகள் வந்து நிறைய நேரம் உட்காந்து வீட்டெல்லாம் பேசியிருக்கிறோம். அப்படி பேசி புரிஞ்சுட்டாங்கய்யா. இப்பெல்லாம் கண்டிப்பா சொல்றீங்க ஒரு கேம்ப் போதும், அந்த அளவு ஐயா எளிமைப்படுத்திட்டாங்க. ஒரு 2-3 நாள் ஒரு கேம்ப் அட்டன் பண்ணாவே அவங்க போகும்போது கண்டிப்பா ஞானியா தான் போவாங்க. அந்த அளவு ஒரு எளிமைப்படுத்தி அது உதாரணங்களோட இந்த மனசை வந்து அக இயலாமையை புரிய வச்சு இந்த சரணாகதியை கொடுத்துருக்காங்க. உண்மையில என்ன நடக்குதுன்னா ஐயா, ஒரு சரணாகதி உள்ள நடக்குதுங்க. நமக்கு எங்க சரணாகதி இருக்குதோ அங்க நமக்கு வேலை இல்லை. நமக்கு வந்து அந்த சரணாகதி தான் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த விடுதலையை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்குங்க. இது இப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னா சரவணுக்கு வேற வழியில வந்துச்சிங்க. அவரும் வந்து நம்ம ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அனுப்பணுமா, உள்ள வந்து நமக்கு வேலை இல்லை வேலையில்லைன்னு சொல்லி சொல்லி அனுப்பணுமாங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்தாரு. ஒரு பிரச்சனை வந்தப்ப கூட இந்த பிரச்சனையை சரி பண்றது நான் ஒன்றும் பண்ணக்கூடாது, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி தான் அதை மூவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு. இந்த சந்தேகத்தை ஐயாட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஐயா என்ன சொன்னாங்க, நாம் உள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்களே அது நீங்களா சொல்கிறீங்களா அது தானாக வருதுன்னு ஐயா கேட்டாங்க. அந்த ஒரு கேள்வியிலேயே அங்கே எல்லா முடிச்சுகளுமே சால்வ் ஆகிடுச்சிங்க. இப்படி தான் வந்து அவருக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இதை சம்மந்தமாக நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம், டிஸ்கஸ் பண்ணி ஐயா நிறைய பேசியிருக்கோம். இப்பெல்லாம் வெறும் 2 நாள் போதுங்க இந்த புரிஞ்சுக்கிறதுக்கு, ஃபுல்லா ஃபுல்ஃபில்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆரம்ப சாதகங்களா இருந்தா கூட பரவாயில்ல, 2 நாள்ல புரிஞ்சுக்கிற அளவுக்கு கேம்ப் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கு. வாழ்க்கையில இந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. எப்படி என்ன மாற்றம், புரிதலுக்கு முன்னாடி என்ன இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, அகத்து புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஒண்ணுதாங்க. அதுல எந்த மாற்றமே கிடையாது. ஒரு பிரச்சனை நமக்கு தெரியும், நம்ம நிறைய கனவுலாம் காண்றோம். கனவுல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி இருக்கும், புறத்துல எப்படி இருக்கும். கனவுல நம்ம நம்மளை யாரோ அடிக்கிறானே கூட வச்சுக்கலாம், அந்த வலி எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பாதிப்பு இருப்பது, அந்த பாதிப்பு எப்படி இருக்கும், ஒரு அழுத்தம் குறைவா இருக்கணும் இல்லைங்கய்யா. ஆனா புறம் அப்படி இருக்காது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் என்ன ஆகுதுன்னா, புறத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையும் கனவு பிரச்சனையா மாறிடுதுங்க.
எல்லாமே தெரியுது. கனவுல எப்படி ஒரு ப்ரெஷர் கம்மியா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. மிகப்பெரிய ஒரு ஒரு நிலை அப்படின்னா இதுதான் இந்த விடுதலை தான். இந்த விடுதலை ஒண்ணுதான் நம்முடைய வாழ்க்கைய கடக்கிறதுக்கு எல்லா பிரச்சனையும் கடந்து எளிதாக எதிர்கொள்றதுடைய தீரத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த விடுதலை தாங்கயா கொடுக்குது. அந்த வகையில மிகப்பெரிய மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த ஞானம்ங்கிறது அவசியம்ங்க. இந்த அந்த தேவைங்கிற தெரிஞ்சிக்கக்கூடிய தகுதி இருக்கவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க. அதை நம்ம எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துனுங்கிறதுக்காக தான் பகவத் மிஷன் செயல்பட்டு இருக்கு. உங்களுடைய கேள்வி மூலமா இப்படி எங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சி. ஐயா ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா இருந்தது எங்களுக்கு. ஏன்னா எல்லாருக்குமே நாங்க ஒரு ஒரு காமன் மேனா நாங்க தேடும் போது நிறைய இதுல குழம்பிக்கிறோம். நம்ம ஒரு புரிதல் ஏற்பட்டா கூட இந்த நேரத்துல அடுத்த ஒரு நிகழ்வை பத்தி நம்ம கேள்விப்படும் போதோ பார்க்கும் போதோ அது உண்மையா இது உண்மையானு, ஆனா அதை அனுபவிச்சவங்க வந்து அதை சொல்லும் போது நிஜமாவே ரொம்ப ஒரு எங்களுக்கு வந்து ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு. அதை வந்து சந்தேகம் இல்லாம நம்ம இதுலதான் நம்ம வந்து பயணிக்கணும்னு ஒரு உறுதியும் வந்து நம்ம பண்ண முடியுது, மத்தவங்களுக்கும் எளிமையா கொண்டு போக முடியுது. ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுக்கு. இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா இவர் ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு கோயம்புத்தூர்ல வந்து இருக்காரு. இவர் நமக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ பண்ணி கொடுத்தாரு, நம்ம எல்லாருக்கும் அனுப்பணும். அட்லீஸ்ட் அவருக்கு இங்க நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ராஜேஷ் நீங்க கொஞ்சம் உங்க வீடியோவை ஆன் பண்ணிக்க முடியுமா? உங்களை அட்மிட் பண்றேன். ராஜேஷ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. வீடியோ ஆன் பண்ணல. வீடியோ சட்ட போடாம இருக்கேன். பரவாயில்ல. ராஜேஷ் வந்து ஒரு வீடியோ கொடுத்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனுடைய ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ரொம்ப அழகா அந்த வீடியோ பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நானு அததான் எல்லாத்தையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி ராஜேஷ். ஆ சரி சரி மியூட் பண்ணிக்கங்க. ராமகிருஷ்ணன் பெரிய நகர் அவங்க பேச விரும்புறாங்க. ராமகிருஷ்ணன் உங்களை அட்மிட் பண்றாங்க. வணக்கம் வணக்கம். கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஹலோ நல்லா கேக்குது. ஐயா உங்களோட ஐயா கூட நீங்க சந்திச்ச முதல் அனுபவம் சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப உண்மையிலே கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. ஏன்னா ஐயா அவ்வளவு எளிமையானவங்கன்னு அவங்க கிட்ட பழகி பாக்குறவங்களுக்கும் சேர்ந்தவங்களுக்கும் தான் தெரியும். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கும் சரவணன் ஐயாவுக்கும் நன்றி. நன்றி. அண்ட் கைலாசம் ஐயா கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. ஓகே நன்றிங்க. ஓகே நன்றிங்க. பகவத்தையா வந்து பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள் வச்சுங்களேன். அதாவது உலகத்திலேயே ஞானத்துக்கு இவ்வளவு எளிமையா விளக்கம் கொடுத்தவர் வேற யாரும் கிடையாது. அப்படி இருந்துட்டு அவர் இருக்கிறதுலயே ரொம்ப எளிமையா இருக்கக்கூடியவர் யாருன்னா அவர் தான். இப்பதான் எனக்கு இந்த நம்ம புவியரசு கவிஞர் புவியரசு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரு ஐயாவுடைய புக்குக்கெல்லாம் ரெண்டு மூணு புக்குக்கு முன்னுரை வழங்கியிருக்காங்க. அப்படி புவியரசு ஐயா வந்து பகவத் ஐயா குறிப்பிடும் போது என்ன சொல்லுவாருன்னா, ஸ்ரீ பகவத் ஐயா ஒரு சகிக்க முடியாத எளிமை. அது ஐயாவுடைய எளிமையை வந்து அவரால் சகிச்சுக்க முடியலையாம். இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு ஞானத்தை வந்து எளிமையா கொடுத்துட்டு இப்ப எளிமையா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்மளால ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. அந்த அளவுக்கு எளிமையானவர் அப்படிங்கறத இங்க பதிவு செய்ய விரும்புறேன். நன்றிங்க. பலு நீங்க ஏதாவது பேச விரும்புறீங்களா? அன்மியூட் பண்றேன்.
ஹலோ வணக்கம் ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப ரொம்ப சிரத்தையோட ரொம்ப இதா நல்லா ஃபேண்டாஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்கீங்க. சரவணன் ஐயாக்கும் நன்றி. நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை சார். ஐயா பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு 2000 வருஷம் வெயிட் பண்ணும். இன்னொரு ஐயா மாதிரி ஒரு ஜானி நம்மளுக்கு கிடைக்கணும்னா ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் தான் ஐயா சொன்னது நினைவு குறைவு. ஐயா என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்கா இங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஆக்சிடென்டா தான் வந்து இந்த இது கிடைச்சிட்டு. ஆனா நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து அறிவியல் பூர்வமா புரிதல் மூலியமா இந்த விடுதலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது அது அந்த வகையில பார்த்தா ஐயா மாதிரி ஒரு மிக எளிமையான ஞானி நமக்கு கிடைச்சது இது எல்லாமே ஒரு பெரிய விஷயம். இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது ஒன்லி ஓபன் மைண்டட். நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இடைஞ்சலாம் இல்லை. ஐயா என்ன சொல்றாரு ஐயாவுக்கும் சொல்லுவாங்க 9வது படிக்கிற பையன் கூட வந்து இதை நம்ம கருத்தை ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் இவரு மனோகர் சார் கேட்டுக்கிட்டாங்க இது மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஐயா சொல்லியிருக்காங்க அதாவது முடிவு எடுத்துடணும் புத்தி பூர்வமா முடிவு எடுத்துடணும் புத்தி பூர்வம். வணக்கம் சரவணன் ஐயா உங்களுடைய அந்த இதுல காமராஜர் அரங்கத்துல உங்களுடைய உழைப்பு எல்லாம் வந்து பிரமிக்கத்தக்கது நன்றிங்க ஐயா. அப்போ அந்த இது வந்து என்ன ஆகுதுனாக்கா புத்திபூர்வமா இல்லாம திரும்பி நம்ம என்ன செய்யறோம்னா மனசுக்கு போயிடுறோம். அப்ப என்ன ஆயிடுதா இதுவா அதுவா இதுவா அதுவான்னு முடியுது. அப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த இதுவும் கேட்டாங்க மனோலய மனோநாசம் சொல்லிட்டு அந்த புக்லயே வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நிர்வாண நிலை அடைந்த ஞானிகள் அனைவரும் மனோநாச நிலையிலேயே நிலை பெற்றிருக்கின்றனர். புத்தர்கள் அனைவரும் வாசம் செய்தது இந்த மனோநாச நிலையிலே. அப்ப இது ரொம்ப முக்கியமானது. மனோநாச நிலையில் இருப்பதால் மனோலயம் ஏற்படாது என்று பொருள் அல்ல. உரை நிலை ஏற்படாதவாறு தற்காலிகமாக மனோலயம் மட்டுமே அவர்களுக்கு ஏற்படும். அதாவது மனோலய நாசத்தில் இருக்கிறப்ப கூட மனோலயம் வந்தாகும். பட் ஒன்லி திங் உரைநிலையில இருக்குமா இல்ல திரவ நிலையில இருக்குமா அது மட்டும்தான் அங்கே சிக்னிஃபிகன்ட். இவ்வளவு தெளிவா வந்து யாரும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதாவது உரைநிலைனாக்கா நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல போயிடும் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அப்ப அடுத்தவங்க சொல்றது என்னதான் சொன்னாலும் நம்ம வந்து ஏற்க மாட்டாங்க ஏற்கனவே நம்ம முடிவு எடுத்துட்டோம் இல்லைங்களா அது வந்து உரைநிலை. அதே வந்து திரவ நிலைன்றது அந்த நிலையில இருந்தாலும் அவங்க சொல்றதே நம்ம காதுல வாங்கிட்டு நம்ம ஏற்கனவே இருக்கிற நிலை கரெக்டா இல்ல மத்தவங்க சொல்றது கரெக்டா அப்படின்றது